ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ இந்த நிகழ்ச்சியில ஸ்ரீமதி அகிலா சிவாவுக்கு இந்த ரோட்டரி கிளப் அவா இந்த ஒரு பகுமானம் பண்ணதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அகிலா வந்து என்னோட ஸ்டூடெண்ட் தான் எப்படின்னா காலேஜில் கர்நாடிக் காலேஜில் அடையாறில் அகிலா ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் அப்போல்லாம் ஒரு 10-15 பேர் ஸ்டூடெண்ட்டு அந்த ரொம்ப ஆவலோட கற்றுக்குவார் எப்படி சொல்ல போகிறார் கேவின் எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறார் எப்படி டிஎம்டி சொல்கிறார் எல்லாத்தையும் நல்லா வாங்கிட்டு நல்ல ஒரு முறையில் சங்கீதத்தில் வளர்ந்து இன்னைக்கு அகிலா வந்து நிறைய சிஷ்யாளுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாருன்னா அது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் அது அகிலாவுக்கு 3 ரத்னங்கள் பிறந்திருக்கா 6 கேட்டால் விஜயசிவா மனோஜ் சிவா பூர்ணசிவா பாட்டு வயலின் மிருதங்கம் 3 பேரும் விஜயசிவா இந்த ஃபஸ்ட் கிளாஸாக பாடுற நல்ல பாட்டு கௌரவமான வழியில் ரொம்ப அழகாக பாடுற எனக்கு விஜயசிவா பாடுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு மனோஜ் சிவா போன வருஷம் எங்கள் கூட அமெரிக்காவுக்கு வந்திருக்கார் என்னோடய என் கச்சேரிகளுக்கெல்லாம் வாசிக்கிறதுக்கு நல்ல நல்ல குரு பாலக்காடு ரகுவுடைய சிஷ்யர் அவர் கேட்கவே வேண்டாம் ரொம்ப ஒரு பெரிய குருவாக அடைஞ்சிருக்கார் அந்த அந்த வாசிப்பில் எல்லா சௌக்கியமும் விஷயமும் எல்லாம் அடங்கியிருக்கு அந்த வாசிப்பில் பூர்ணாவும் நல்லா வயலின் வாசிக்கிறா ஸோ இது ஒரு குடும்பத்தில் சங்கீத குடும்பமாகவே இருக்கிறது ரொம்ப அபூர்வம் அது அது ரொம்ப முக்கியமாக பாராட்டணும் அகிலா இன்னைக்கு அவ சிஷ்யாளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு டேப்பை கேட்டேன் அன்னமாச்சாரியா சாகித்யத்தை ஒரு டேப்பை மத்தியானம் வச்சு கேட்டுருந்தேன் பேஷாக சொல்லி கொடுத்துருக்கா ரொம்ப நல்லா அந்த குழந்தைகள் பாடுத்து அந்த டேப்பில் கேட்டு சாகித்யங்கள்லாம் பரமசுத்தமாக நல்லா சுருதி சுத்தத்தோடு லய சுத்தத்தோடு அழகாக பாடின அந்த குழந்தைகள் அது இன்னைக்கு நீ கேட்டது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது இந்த அவளை இன்னைக்கு பாராட்டி கௌரவப்படுத்தினது என்னுடைய சந்தோஷத்தையும் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் அகிலாவுக்கு தெரிவிச்சுக்கிறேன் பரமக்ஷேமமாக நிறைய இது மாதிரி பாடிண்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து நிறைய சிஷ்யாவை தயார் பண்ணி ரொம்ப சிறப்போட சௌக்கியமாக இருக்கணும்னுட்டு ஸ்ரீ தியாக பிரம்மத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அகிலா சிவா பெர்ஃபார்ம் அட் அ டிக்னிஃபைட் லெவல் ஆன் மெனி அகேஷன்ஸ் வித் சீனியர் ஸ்டால்வர்ட்ஸ் முருகனே குஞ்சி குஞ்சி வாகுகனே முருகனே குஞ்சி குஞ்சி வாகுகனே முருகனே குஞ்சி குஞ்சி வாகுகனே முருகனே குஞ்சி குஞ்சி வாகுகனே முருகனே குஞ்சி குஞ்சி வாகுகனே
முருகனே கொந்தி கொந்தி வாகுகனே முருகனே அஞ்சல் அஞ்சல் எனவே அஞ்சல் அஞ்சல் எனவே ஏ அஞ்சல் அஞ்சல் என செம்போற்றதங்கை கொஞ்ச அஞ்சல் அஞ்சல் என செம்போற்றதங்கை கொஞ்ச சஞ்சபாதம் பெயர் தென்னெஞ்சம் மகிழ்ந்திடவே கஞ்சபாதம் பெயர் தென்னெஞ்சம் மகிழ்ந்திடவே கஞ்சபாதம் பெயர் தென்னெஞ்சம் மகிழ்ந்திடவே பாதம் பெயர் தென்னெஞ்சம் மகிழ்ந்திடவே குந்தி குந்தி வாகுகனே பிஞ்சுமதி அணிந்த செஞ்சடையீசனும் பிஞ்சுமதி அணிந்த செஞ்சடையீசனும் பிஞ்சுமதி அணிந்த செஞ்சடையீசனும் பிஞ்சுமதி அணிந்த செஞ்சடையீசனும் அஞ்சனமணி நில மஞ்சனூமையாளும் பிஞ்சுமதி அணிந்த செஞ்சடையீசனும் அஞ்சனமணி நில மஞ்சனூமையாளும் கொந்தி மகிழ் குமாரா கொந்தி மகிழ் குமாரா கொந்தி மகிழ் குமாரா அஞ்சுடர் வடிவேல கொந்தி மகிழ் குமாரா அஞ்சுடர் வடிவேல தஞ்சமுனை அடைந்தென்னியகன்போடு தஞ்சமுனை அடைந்தென்னியகன்போடு தஞ்சமுனை அடைந்தென்னியகன்போடு தஞ்சமுனை அடைந்தென்னியகன்போடு குந்தி குந்தி வாகுகனே முருகனே கொந்தி கொந்தி வாகுகனே முருகனே. In 1973, she won the coveted prize in Tamilsai Sangam from Srimati D. K. Pattammal, who was later on to become her son's guru and sambandhi. With knowledge and skill to train young ones, she embarked on a career in teaching, off and on, setting aside time for public performances. But her teaching career took the better of her, and till date, she has trained innumerable students to become musicians and teachers of their own right and organized group singing in AIR, All India Radio, Doordarshan and public performances. Radio, Chennai Vanoli Nilayam. Akila Siva, B. Shyamala Ahiyor, Bhakti Padalhal Padagrahal. Mudalil, Kannai Thirandupar Endru Thodangum, Oothukkadu Vengadasubaiyar Padal. Jayaraman, who later became her samandhi, sought her assistance to set tune to compositions
especially of Sri Kovai Subri, which gained instant popularity in concert circuit. Her quiet yet useful services were recognized by many organizations in many ways. A similar invisible charm in Akhila Siva's personality always ensures that students, friends and relatives fill the space around her. So much so, her own children need to wait for gaining her attention. Students rush to classes as if they are about to miss the first over in a T20 match and stay with her whether it is to sing, chat or just discuss about music. Children walk to her as they would do to their mother or grandmother. Young students will not for a moment imagine that they are learning from a scholar, one who during her student days at the Music College Chennai sang Dvitala Avadana Pallavi in Bagada, two different talas in two hands with the identical total count. In final examination, panelled by top stalwarts to win the rare gold medal. Kambu Kanti Akilandeshwari Ramana. You just heard
Dikshita's Kriti described Akhilandeshwari so beautifully and appropriately. Akhila Shiva Mami is named after that deity because her parents conceived her at Thiruvanaikovil. So music lessons at age 5 is not unusual for a Tamil child. But Akhila Shiva seemed to have leaped from music student at 5 to music teacher at say 15 or 16. We just saw the short audio visual of her accomplishments. We heard KVN felicitate her so handsomely. Sahitya Priya is one of the titles accorded to her, a title that celebrated her ability to pronounce, respect and appreciate Sahityas. Sangeeta Devate seems to have held her hand and led her to where she is today at age 76. We understand at least 1,000 students have passed through her hands and a good number of them are either performers or teachers of music in their own right. Akhila Shiva or Akhila Mami, as we so fondly call you, while you bow to that decisive power that brought you, that wrote your script, that brought you where you are today, we salute you. We salute your hard work and your incredible talent to teach and wish to remember and recall today all who have been with you in this joyous journey. Delhi ke raja naalu talli ke pilla dane. So let us start with your parents. How did they initiate you into music? Appropriately, your mother was named Saraswati and father Venkateshan. How did they initiate you into music and how did that interest develop and bring you to where you are today? Perungalathoorla irundhom enga appa 6 vayasu appo vandu and oorla irukacha enga appa romba paattu mele priyam jaasi enga appa amma ku undu enga appa side yaarum appadi paadrava illa ana enga amma side la முன்னோர்லாம் பாடினதுதான் கேள்வி. ஹரிகேசன் முத்தைய பாகவதர் கூட எங்க அம்மாவுக்கு ரொம்ப தள்ளி ரிலேட்டட்னு கேள்வி. நான் எனக்கு பார்த்தது இல்லை. அந்த மாதிரி சமயத்துல அந்த ஊர்ல யாருன்னா பாட்டு சொல்லி கொடுப்பானான்னு எங்க அப்பா பார்த்துட்டு இருந்தா. அப்போ வந்து எங்களோட உறவுக்கார மாமி கமலா மாமின்னு ஒரு மாமி வந்தா அங்க இருந்தா. அந்த மாமி கேட்டா, கமலா பாட்டு சொல்லி கொடுத்துறியா அகிலாக்குன்னு கேட்டா. சரி, அதை என்ன சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, சரின்னு ஆரம்பிச்சார். சரளி வரிசை இதெல்லாம் போச்சு. பாட்டுன்னா எனக்கு என்னமோ கீர்த்தனை தான் பாட்டுன்னு மண்ணு மனசுக்குள்ள எண்ணம். அதனால கீர்த்தனை சொல்லி கொடுப்பா கொடுப்பான்னு பார்த்துட்டே இருந்தேன். சொல்லி கொடுக்கல. அதனால நானே என்ன பண்ணேன், அந்த காலத்துல சுதேச மித்ரன்னு ஒரு பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையில நொட்டேஷனோட பாட்டெல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்தா நம்ம பாடிடலாம்னு நான் நினைச்சிட்டு, எத்திருக்கும் தெரியாத எங்க வீட்டுக்கு வீட்டுக்கு நிறைய மரம் இருக்கும். ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்துருந்து அந்த சொரத்தை பாடி பாடி அதுக்கு நேர கீர்த்தனை வருமா சொல்லிட்டு அந்த சாகித்யத்தை பாடுவேன். சம்பந்தமே இல்லாத வரும். அதனால நான் வந்து என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லி, சரி நேர அவளைய சொல்லி கொடுத்தாதான் நமக்கு கீர்த்தனை வரும், தெரியாம நம்ம பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு கமலா மாமிகிட்ட சரளி வரிசை எல்லாம் ஆன உடனே கீர்த்தனை சொல்லி கொடுத்துருவேலா அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல, சரளி வரிசை ஆன உடனே வரணும் வரணும், அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னுட்டு வெயிட் பண்ணிருந்தேன். வரணும்னாக்க ஒரு வருணம் ரெண்டு வருணம் இல்லை 40 வருணம் இருந்தாங்க. சரி, 40 வருணம் முடிஞ்சு போச்சு, இனிமே கீர்த்தனை நினைச்சிட்டு மாமி இனிமே வந்து அடுத்தது கீர்த்தனை தானே அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, அட்டதாழ வரணும் வரணும் ஒரு ஏட்டி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு வெறுப்பாயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு, சரி ஏட்டு ஆயிடுது, அதுக்கப்புறம் இப்ப கீர்த்தனையா அப்படின்னு கேட்டேன். இல்லை, பத வரணும் 4-5 வரணும் அப்படின்னா அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாவா அவ்வளவு வர்ணங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அத்தனை வர்ணமுமே அதுக்கு பின்னாடி ரொம்ப சௌகரியமா இருந்தது. கீர்த்தனை எல்லாம் படிக்கும்போது அந்த வர்ணங்கள்லாம் எனக்கு நல்லா கை கொடுத்து எல்லா ராகமும் அநேக ராகங்கள் அதுல வந்து கொடுத்து, அதுக்கப்புறம் அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருந்த முள்ள வந்து கீர்த்தனைக்கு வந்தான். அப்போ கண்டிப்பா அந்த வர்ணத்தினுடைய இதுதான் ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தது, எனக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் அந்த மாமியை நான் வாழ்க்கின்றேதான் இருப்பேன். அப்படி இருக்கிறச்ச ஒரு வழியா அந்த மாமியை விட்டுட்டு எங்க சித்தப்பா ஒருத்தர் வந்தார். அந்த ஒரு அவர்கிட்ட நான் சேர்ந்தேன். அவர் பேர் வி எம் கிருஷ்ணமூர்த்தின் பேரு. அவர் வந்து டைகர் வரதாச்சாரியுடைய சிஷ்யர். டைகர் வரதாச்சாரியோட நிறைய கச்சேரி எல்லாம் பண்ணியிருக்காரு. அது தவிர அவரே நிறைய கச்சேரி பண்ணியிருக்காரு. ரேடியோல நல்ல கிரேட்ல பாடிட்டு இருந்தார் அவர். அதனால அவருக்கு ரொம்ப சங்கீத ஞானம் ஜாஸ்தி. அவர் எங்க ஊருக்கு வந்தார். வந்த உடனே எங்க அப்பா அவர்கிட்ட கேட்டா, கிருஷ்ணமூர்த்தி அகிலாக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறியா? எங்க அப்பா யாருக்கிட்ட என்ன கத்து கொடுக்க முடியும் காத்துன்னு இருப்பா பாட்டு சொல்லி கொடுத்துருக்கு.
சரி சொல்லி தரேன் அப்படி சொல்லி 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 கொடுத்தேன் சொல்லி கொடுக்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்னா பாடுறியே நீ அதனால உன்னை மேற்கொண்டு ஏதாவது பரீட்சை எல்லாம் எழுத வைக்கணும் அதனால வந்து ஹையர் எழுதுறியா அப்படின்னு கேட்டார் அப்ப கிட்டத்தட்ட கேட்டதுக்கிட்ட எனக்கு 13-14 வயசு இருக்கும் சரி எழுதுனேன் அப்படின்னு சொன்னேன் நல்லா தேரி எல்லாம் சொல்லி கொடுத்தார் சொல்லி கொடுத்துட்டு ஹையர் கிரேட் எழுத வச்சார் அதுல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன் அதுவும் அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன பண்ணினார் இவ்வளவு தூரம் நீ எழுதி இருக்க நீ வந்து டிடிசி ஒன்னா எடுத்துடு அப்படின்னு எங்க அப்பா சொன்னார் டிடிசி எடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல இருந்தா எல்லாரும் என்னோட படிச்சவாள்லாம் காலேஜுக்கு சேர்ந்துட்டே இருந்தேன் எங்க பாட்டு கேட்டேன்னா அவன் எல்லாரும் காலேஜுக்கு போறா என்ன காலேஜ் சேர்க்கலையே நீ பாட்டு கிளாஸ்லயே அனுப்பிச்சுட்டு இருக்கே அப்படின்னு இல்லம்மா இதனுடைய இதுவே உனக்கு தெரியல இதனுடைய இது எவ்வளவு உனக்கு தெரியாது நீ ஒரு காலத்துல வயசாயி ரோட்ல எனக்கு கொம்பு வச்சு நடந்து போனேன் கூட அப்போ வந்து யாரானா உங்ககிட்ட வந்து எனக்கு பாட்டு சொல்லுத்தே நான் வாங்கினு கேட்பான் அவ்வளவு வசதியான ஆர்ட் இது அது எத்தனை நாளைக்கு உனக்கு பிரயோஜனப்படும் நீ எத்தனை வயசானாலும் உன்னோட தான் இருக்கும் அது அதனால அது தைரியமா அதுக்கு நுழைஞ்சுடு நீ ஆளுக்கு ஒரு மாதிரி அக்காவை காலேஜ் படிக்க வச்சேன் அண்ணாமெல்லாம் என்ஜினியரிங் படிச்சு வச்சேன் உன்னை மியூசிக்ல விட போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி நானும் ஒத்துனுட்டேன் அந்த மாதிரி அது ரெண்டு படிச்ச உடனே டிடிசி முடிச்சேன் அது முடிச்ச உடனே எனக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு திறமை இருந்தது அப்ப தன் கையே தானுக்கு உதவி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தவங்க சொந்த காலில் நிக்க தெரியணும் அப்படிங்குமா அந்த மாதிரிலாம் இப்ப சொல்லி சொல்லி கொடுத்துட்டு என்னை வந்து டிடிசியும் படிக்க வச்சா அதுக்கப்புறம் இன்னைக்கு நினைச்சுனா கூட சந்தோஷப்படுறேன் ஏன்னா அவர் சொன்னது இன்னைக்கும் நடக்கிறது இந்த வயசுலயும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அது டிடிசி எடுத்து முடிச்ச உடனே அந்த எங்க அப்பா ஹைகோர்ட்ல வேலையை வந்தாப்போ ஹைகோர்ட்டுக்கு எதிர்க்கனா அண்ணாமலை மன்றம்னு ஒரு பெரிய இது உண்டு பில்டிங் உண்டு அதுல வந்து தமிழிசை கல்லூரி அப்படின்னு ஒண்ணு திறந்தான் தமிழிசை கல்லூரி ஒன்னு திறந்த உடனே எங்க அப்பா நேரம் அங்க போறாங்க தமிழிசை கல்லூரியில என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறா எல்லாம் கேட்டுட்டு என் பொண்ணை அழைச்சிருந்து கூட நான் சேர்த்துக்கிறியான்னு கேட்டேன் தாராளமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஆனா மத்தியானம் 2 மணிக்கு நீங்க கொண்டு விட்டு விடணும் அப்படின்னா அவ்வளவு தூரத்துலயே பெருங்கலத்தூர்லேருந்து வரேன் 2 மணிக்கு எனக்கு வர முடியாது அவளுக்காக கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க 3 மணிக்கு கேட்டார் கல்லூரி கல்லூரினா காலேஜ் இல்லையா காலேஜில் போய் இந்த மாதிரி கேட்டா டைம் கேட்ட உடனே அவர் ஜோரா ஒத்துன்னு விட்டார் அவர் யாருன்னா பிருந்தாமாவுடைய தம்பி டி சங்கரன் பேர் அவன் அப்புறம் அங்க வந்து நாயனா பிள்ளையோட பிள்ளை சொல்லி கொடுத்துருந்தார் பாட்டு அவர் என்ன பண்ணினார் டி சங்கரன் வந்து அவர்கிட்ட போய் இந்த பாருப்பா இந்த பொண்ணு பெருங்கலத்தூர்லேருந்து வரானாம் அதனால டைமை மாத்திக்க சொல்றான் 3 மணிக்கு எடுக்கிறியா அப்படின்னா எஸ்ன்னு அவர் என்ன சாக்கிட்டு ஒரு 7 பேர் சேர்ந்தார் அந்த மாதிரி அதையும் முடிச்சேன் அதை முடிச்சதுக்கு அப்புறமா இசைமணி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருந்தான் அதையும் வாங்கினேன் அப்புறம் டிடிசி கத்து இது வாங்கினேன் அதுக்கப்புறம்தான் எங்க அப்பா என்ன பண்ணினா இது கத்துறது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு காலேஜில் சேர்க்கலாமா மியூசிக் காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு யோஜனை பண்ணிட்டு இருந்தார் இதுதான் என்னோட காலேஜ் வரலாம் It was a very special thing that they changed the timing of the college. I don't think any college will do that today. No college will do it. And adhula innor advantage enna rend course va nadathirka adhe isaimani course rend batch nadathi rend batch ku andha isaimani pattatha kudukka mudinjathu that was on account of the request placed there. அவ அப்பாவுடைய ஊக்கம் எவ்வளவு இருந்தது எவ்வளவு அவருடைய தீர்க்க தரிசனம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் இசை கல்லூரியில சேர்க்கிறதும் அவருடைய முடிவாவே இருந்திருக்கு காலேஜுக்கு போனோம்னு சொன்னபோது எந்த அந்த காலேஜுக்கெல்லாம் போலன்னா என்ன இசை கல்லூரிக்கு நீ போன்னு சொல்லி அதுல சேர்த்திருக்கார் நவ் வி ஹர்ட் KVN மென்ஷன் த TMT வாஸ் பார்ட் ஆஃப் த ஃபேக்கல்டி ஆஃப் மியூசிக் காலேஜ் I believe apparently there was an awesome range of faculty and Mushiri Subramanian Iyer was the principal at that time. So
மாமி நீங்க கர்நாடிக் மியூசிக் காலேஜ்ல படிச்ச போது இவ்வளவு பெரிய பெரிய சிம்மங்கள் கிட்ட கத்துண்டேல் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது ஒருத்தரும் சங்கீதத்தை எப்படி அணுகினா எப்படி கத்து கொடுத்தா உங்களுக்கு வாக்கிட்ட இருந்து என்ன கிடைச்சது அந்த காலேஜ் கிடைச்சதே எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் ராஜிக்கு தெரியும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அந்த காலேஜ்லன்னு போகும்போதே முள்ளையே அந்த நுழையும் போது இந்த பக்கம் அந்த 10 மரம் அந்த பக்கம் 10 மரம் இருக்கும் அவ்வளோ ஜோரா இருக்கும் பாக்குறச்சே நாங்க உள்ள நுழைச்சே எங்க ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் உள்ள வருவா முசி சுப்பிரமணிய ஐயர் பிருந்தாமா கே வி நாராயணசாமி டி எம் தியாகராஜன் டி என் கிருஷ்ணன் எம் எஸ் அனந்தராமன் இவர் வீண கல்யாண கிருஷ்ணபாவதர் இத்தனை பேரும் அத்தனை பேரும் பெரிய பெரிய ஸ்டாலர்ஸ் ப்ரொஃபசர் பாலகிருஷ்ணய்யா தியரிக்கு எஸ் ராமநாதன் தியரிக்கு அப்புறம் போன ஒரு பக்கம் வந்து வீண கிளாஸ் பிரமாதம் ஓடி இருக்கும் அதை ஒட்டி கொஞ்சம் தள்ளி வயலின் கிளாஸ் வரும் இந்த கிளாஸுக்கெல்லாம் பின்னாடி 6 பாயிண்ட் இருக்கும் கூ அதுல இருந்து ஜாலியா ஜோரா சில் காத்து வரும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில நான் கத்துருந்தேன் ஒரு பக்கம் வோக்கல் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் ஒரு பக்கம் வயலின் நடந்துட்டு இருக்கும் இது நடுவில் இது ஒன்று மிருதகம் ஒன்று தாசரம் ஒன்று தவில் ஒன்று இது எல்லாம் அத்தனையும் உண்டுதில்லை அவ்வளோ சந்தோஷமா அங்கே நாங்கள் உள்ளே போனோம் கேட்கவே வேண்டாம் இவாளையும் பார்த்துட்டு போகும்போது அதனால ஒத்துத்தரும் அப்படி அழகாகவும் எடுத்தான் கே வி நாராயணசாமி அவ்வளவு கவனத்தோட அவ்வளவு சுத்தமா சொல்லியிருப்பாரு எல்லாத்துமே ஒரு பெரிய என்ன சொல்றது அந்த மாதிரி ஒரு பெரிய இந்த பாட்டு டி எம் தியாகராஜன் புதுசு புதுசா அழகா நடத்தி கொடுப்பாரு அப்புறம் பிருந்தாமா கேட்கவே வேண்டாம் ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பாரு 15 ஆவளையும் சரி எல்லாமே அவன் நிதானமா ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பாரு அது எது ஒண்ணு நாலு சொல்லி கொடுக்கும்போது காருபாருன்னு ஒரு பாட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்தா மொத்தத்திலயே ரொம்ப சுத்தி ஞானம் அவ்வளவு இருக்கும் அந்த காருபாரு சொல்லி கொடுக்கும்போது முடிக்கிற சமயத்துல இந்த ரீல நின்னுட்டு சால வந்து நிப்பா அப்படி நிற்கும்பொழுது எங்களுக்கு அந்த ஸ்ருதியா இது இல்ல பிருந்தாமா வாய்ஸா ஸ்ருதியா தொண்டையான்னு தெரியாது ஸ்ருதி ஐக்கியமாயிடும் அந்த தொண்டையும் சரி ஸ்ருதியும் சரி ரெண்டும் சேர்ந்து ஐக்கியமாயிடும் ஸ்ருதியில தம்புறால அப்படி ஐக்கியமாயிடும் அந்த கேட்கறதுக்கு கேட்டுட்டே இருக்கலாம் பாருங்க இன்னைக்கு நினைச்சா கூட அதை கேட்கணும் போல இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாட்டு நான் வயலின் எடுத்துட்டேன் அதுவும் வந்து 10 15 கீர்த்தனையும் சொல்லி கொடுப்பா அது வரணும் கீர்த்தனை ரெண்டுமே உண்டு ஒத்தொத்தர் ஒன்னு எடுத்துட்டோம் வீணை எடுத்துக்கலாம் வயலின் எடுத்துக்கலாம் தேரி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துருந்தேன் இதெல்லாம் நாங்கள் எங்க நான் ராஜி விஜயா விமலா எல்லாரும் என்ன பண்ணுவோம்
மத்தியான சாப்பாடு டைட்ல சாப்பிட்டுட்டு நேரா மரத்தடிக்கு போய்டுவோம். அந்த மரத்தடியில உட்கார்ந்துட்டு அதுக்கு என்ன சொல்லி கொடுத்தா ஏதுன்னு பேசிட்டு அதனால எல்லா கமெண்ட்ஸும் இருக்கும். அவளை பத்தி இவளை பத்தி கமெண்ட்ஸும் இருக்கும். கூடவே உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து, ஏன்னா அந்த காலத்துல உங்களுக்கு இது கிடையாது இல்லையா, ரெக்கார்ட் பண்ணிக்க முடியாது. இப்ப பண்ணிக்கிற மாதிரி அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நாங்க ஞாபகம் வச்சுட்டு நோட்டேஷன் எழுதி எடுத்துருவோம். அப்புறம் மத்தியானம் என்ன கிளாஸோ அந்த கிளாஸுக்கு உண்டான பிராக்டிஸ் பண்ணி வச்சுப்போம். இந்த மாதிரி ஜாலியா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தான் மியூசிக் காலேஜ் வாழ்க்கை. Thank you, mommy. I'm very happy to share my thoughts on my good friend Akila, whom I have known since our college days. We were together in the College of Carnatic Music from 1963 to 1965. It was on Greenways Road, Adyar, the then known as Madras. We were both students in the those 2 years Sangeet Vidwan course, and we were both engaged in absorbing the intricacies of Carnatic music from the great masters like Musiri Subramanian, T.N. Krishnan sir, T.M. Tyagarajan sir, K.V. Narayan Swami sir, Brindamma, and the erudite musicologist Balakrishnan sir. And we were the college is situated at the banks of the then very clean and serene Adyar River, and it was the best place. Very good atmosphere, a nice place to sit and practice. So every day we all get together during lunch or before the class starts, we used to sit and practice. And I really cherish those practice sessions also. Okay. And on top of that, a wonderful music by all the great gurus who were practicing as well as teaching us. Akila was known among us as the intellectual, as she was among us the most capable in mastering the art of singing pallavis, intricate pallavis. It was from her that several of us consolidated our learning them, as she was also open to share her experience with one and all with lot of patience. We had indeed observed in her special qualities of a good teacher, and hence it was no surprise to me that she developed into a very fine teacher and teaching so many people all over the world. And there are so many, when I attended her 75th birthday, I just saw her photos and all. There were so many students just pouring in messages and other things from America, Australia, corners of the globe, okay, all the corners of the globe. And also, they learn from her on Skype, WhatsApp and such digital modes to allow her a global reach status. It is no wonder that in such an atmosphere, there emerged her children, three of them, Vijay Shiva, Manoj Shiva and Purna Shiva. They are all reaching the zenith. I am very happy to felicitate an Akila on her singular achievements and wish her all the best in the years ahead. Thank you for allowing me to participate in this project. Thank you. Namaste.
அகிலாவோட 57 வருஷமா எனக்கும் அவளுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பு சொல்லலாம். பெருங்களத்தூர்லேருந்து வரும்போது நான் அப்போ வந்து சைதாப்பேட்டையில் இருந்தேன். பெருங்களத்தூர்லேருந்து சைதாப்பேட்டை வந்து அங்கேருந்து 5B பஸ் பிடிச்சி தான் மியூசிக் காலேஜுக்கு வருவோம். தினம் நான் வந்து ரொம்ப அப்பா எப்படி இவ்வளோ தூரம் காத்தால 7:30 கிளம்பினான்னா 9:30 ஸ்பெஷல்னு ஒன்று வரும். அப்போல்லாம் அதில் தான் வந்துட்டு வந்து ஜாயின் பண்ணிப்போம். அதே மாதிரி சாயங்காலம் திருப்பி போயிட்டு அதே மாதிரி வீட்டுக்கு போகிறச்சியும் நாழி ஆகிடும். அத்தனை இதில் உழைச்சி தன்னோட சரீர சிரமத்தெல்லாம் கூட பார்க்காத இருந்திருக்கா. அதுக்கப்புறம் இந்த மியூசிக் காலேஜை படித்ததும் சரி, டீச்சர்ஸ் ட்ரைனிங் எடுத்த போதும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்கு எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது அந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங்ல என்ன பண்ணுவா, வாரம் ஒரு தரம் ஒரு ஒரு இடத்துக்கா அழிச்சின்னு போவா எங்களை. ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் மாதிரி கோவூருக்கு போயிருக்கோம். அங்கே போயிட்டு கோவூர் பஞ்சரத்னம் பாடினதுனால அங்கே இருக்கிற இதுக்கெல்லாம் அழிச்சின்னு போயிருக்கா. ஒரு வாரம் வந்து திருவத்தியூர் தியாகராஜர் இதுக்கு காமிச்சு அங்கே பஞ்சரத்னம் தியாகராஜர் பாடினதெல்லாம் காமிச்சு எங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி. அதுக்கப்புறம் திருத்தணிக்கு ஒரு தரம் அழிச்சின்னு போயிருக்கா. அங்கே வந்து நம்ம முத்துசாந்தீஸ்வரர் முதல் முதல்ல பாடினாருங்கிறதுக்காக காமிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த இசைக்கருவிகள்லாம் காமிக்கணுங்கிறதுக்காக அந்த ராஜா அண்ணாமலை மன்றத்தில் இருக்கிற இசைக்கல்லூரிக்கும் எங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் சேர்ந்து சேர்ந்து போயிருக்கோம். ஒன்னொன்னும் இது பண்ணும்போது அப்பெல்லாம் வந்து அந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங்ல இவெல்லாம் பெரிய பெரிய வித்வான்கள்லாம் வருவா, எல்லாரையும் பார்த்துருக்கோம். அதுவும் அதே மாதிரி மியூசிக் காலேஜ்லயும் நாங்கெல்லாம் சேர்ந்து பாடும்போது அகிலா சொன்ன மாதிரி மரத்தடியில உட்காந்துட்டு நாங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்பெல்லாம் வந்து வீட்டுல வந்து பாடுறதுக்கு ஸ்ருதி வாங்கின தம்பூரா வாங்கறதுக்கு கூட அவ்வளவு தூரம் நிலைமை அப்படிலாம் இன்னும் ரொம்ப வாங்கி கொடுத்துட முடியாது. அந்த மாதிரி தான் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ரேடியோ கிடையாது கேட்கறதுக்கு, ஒரு ரெக்கார்டிங்லாம் இல்லாத அகிலா சொன்ன மாதிரி நாங்கள் அந்த நொட்டேஷனும் அதுவும் மத்தியானம் சாப்பிட்டுட்டு உட்காந்து நிறவலும் கல்பனாசுரம் போட்டு பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா மத்தியானம் ஒரு ஒரு கிளாஸுமே எங்களுக்கு எக்ஸாம் மாதிரி தான் இருக்கும். அவள் வந்து அகிலா வந்து வயலின் எடுத்துட்டு இருந்தா, நான் வந்து வீணா சப்சிடரி எடுத்துட்டு இருந்தேன். அப்போ வந்து கல்யாணேஸ்வர பாவதர் தேவக்கோட்ட நாராயணங்கர் அவள்லாம் இருந்தா, மியூசிகாலஜி சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு பாலகிருஷ்ணையாவோட எஸ் ராமநாதன் இப்போ சௌமியாவோட டீச்சரான அவர், அப்புறம் வித்யாசங்கர்வா இவாள்லாம் எடுத்திருக்கா எங்களுக்கு. அவள்லாம் வந்து இதுல முஸ்ரீ சுப்பிரமணியர் பிரின்சிபால்னா இவாள்லாம் யாராவது வரலைன்னா அவர் வந்து கிளாஸ் எடுப்பார். இதுல என்ன ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம்னா, இதுல நாங்க ரெண்டு பேரும் ஒரு 6 சங்கீத கலாநிதி வாங்கினவாள்கிட்ட கத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 6 பேருக்கு மேல வந்துடுறது. அவள்லாம் சங்கீத கலாநிதி வாங்கினவா, அவள்கிட்ட கிடைச்சது எங்களுக்கு வந்து ஸ்டூடெண்டா நாங்க இருந்தது வந்து இது மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் நாங்க அந்த விஷயத்துல. அதே மாதிரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் எடுத்த போது முடிக்கிற இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சிருந்தா, அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ப்ரொஃபஸர் சாம்பமூர்த்தி, அப்புறம் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை, அதுக்கப்புறம் துவாரம் வெங்கடசாமி நாயுடு, அதுல இவா 3 பேருமே சங்கீத கலாநிதி வாங்கினவா. அதுக்கப்புறம் தண்டமாணி தேசிகர் வந்துட்டு எங்களுக்கெல்லாம் வந்து பாட்டு சொல்லி கொடுப்பார். நாங்க வந்து நோட்ஸ் ஆஃப் லெசன் எல்லாம் குழந்தைகளுக்கு வந்து நாங்க எப்படி பாட்டு சொல்லி தரோங்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழிச்சுன்னு வந்து எங்களுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சதெல்லாம் அப்போ அவ்வளவு நன்னா இருந்தது. அதுல தண்டமாணி தேசிகர் ஒரு தமிழ்ல அருமையா ஒரு பாட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். அதை வந்து இங்க நான் பாடணும்னு விரும்புறேன், அத பாடுறேன் கேளுங்கோத. அகிலாக்கும் தெரியும் அந்த பாட்டு. அருள வேண்டும் தாயே, எனக்கருள வேண்டும் தாயே, அங்கயர் கண்ணி நீயே, எனக்கருள வேண்டும் தாயே, அங்கயர் கண்ணி நீயே, எனக்கருள வேண்டும் தாயே. பொருளும் புகழும் பொருந்தி வாழ, பொருளும் புகழும் பொருந்தி வாழ, பொருளும் புகழும் பொருந்தி வாழ, புவியில் நான் தலை சீரந்து வாழ, அருள வேண்டும் தாயே. கலைகள் கற்கவும் கற்பனை செய்யவும், கலைகள் கற்கவும் கற்பனை செய்யவும், காலம் கடவாமல் கருத்தை திருத்தவும், கலைகள் கற்கவும் கற்பனை செய்யவும், காலம் கடவாமல்
கருத்தை தெரிவும் உலகிலே நல்ல உண்மைகள் பேசவும் உலகிலே நல்ல உண்மைகள் பேசவும் உன்னை நினைக்கவும் உறுதியாய் வாழவும் அருள வேண்டும் தாயே அங்கய கண்ணினியே கருள வேண்டும் தாயே இதுல அகிலாவோட நான் வந்து இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நான் உள்ளூர்ல பக்கத்துல இருந்துட்டு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் மணிமணியா மூணு குழந்தைகளையும் ரொம்ப நன்னா இசைத்துறையிலையும் கொண்டு வந்துட்டா எனக்கு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்து எல்லாம் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு இந்த இதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தவாளுக்கும் ரொம்ப 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 நன்றி எல்லாம் சொல்லிக்கணும்னு விரும்புறேன் சீதா கேக்குறதா எல்லாம் நான் சொன்னது கேட்டுதா எனக்கும் சந்தோஷம் நீ வந்து பேசுறேன் ஏதோ ஒரு இருந்தோம் பாரு ஏதோ பக்கத்துல இருந்து அத போல இருந்து இருக்கிற பழைய நண்பர்கள்லாம் கிளப்பி விட்ட மாதிரி ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி thank you so much ராஜி மாமி thank you very much thank you கலைகள் கற்கவும் கற்பனை செய்யவும் ரொம்ப அழகா ஒரு பொருத்தமான பாட்டை பாடியிருக்கேன் மாமி சௌந்தர்ய லஹரி 100 ஸ்லோகத்துக்கும் டியூன் போட்டு பாடியிருக்கா so that is to her credit அகில மாமி and Raji Mami got married within a few months of each other, even as they completed their course at Carnatic Music College. Akila Mami, ippo neenga vandu kalyana anapro unga sangeetham enna aachu adha patti konjam pesunga unga aathukarar Sri AN Shiva miga periya rasikar miga periya vimarsagar rendu appdin naanga kelvi pattirukom paathirukom நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவேளா did you sing together did you learn together did you teach together how did your new home support you அவர் ரசிகர் பாடல பாடுற பாட்டு ரொம்ப நல்லா பாடுவார் எங்க ஹஸ்பண்ட் அச்சா இது வந்து காலேஜ் முடிஞ்ச உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினா எங்க அப்பா பண்ணும்பொழுது எங்க அப்பா என்ன சொன்னா இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த பாட்டு வேண்டான்னு சொல்லக்கூடாது மேற்கொண்டு இம்ப்ரூவ் பண்ணி விடுறவாடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல தீர்மானம் வச்சிருந்தார் அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் அவ வரப்போற வரப்போ அப்போ வரப்போற ஏன் சிவான்னு அவ என்ன சொல்லிட்டு இருந்தாருனாக்கா பாடுற பொண்ணாதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்லயும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு இந்து பேப்பர்ல அதை எங்க அக்கா பார்த்துட்டு எங்க அப்பாட்டு சொன்னா இந்த மாதிரி நம்மளுக்குன்னு தான் வந்திருக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீ வந்து அகிலாக்கு பாருன்னு எங்க அக்கா எங்க அண்ணாக்கள் எல்லாருமே ரொம்ப எல்லாத்துலயும் ஹெல்ப் பண்ணா பாட்டுக்கும் சரி என்கரேஜ் பண்ணுவா அந்த மாதிரி பண்ற எல்லாருமா சேர்ந்து அந்த இடத்துக்கு அவர் அவரோட போய் பேசி பேசி பண்ணிக்கா அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் பாடுற பொண்ணா இருக்குன்ட்டு இவாளுக்கும் சரி இவ்வளவு தூரம் பாட்டு கத்து கொடுத்துட்டு நல்ல பாட்டு தெரிஞ்ச குடும்பத்துல உள்ளதுனால அவளுக்கு பிடிச்ச குடும்பத்துல கூட ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ள வந்த உடனே எங்க அம்மா என்ன சொல்லியிருந்தா நீங்க மாமியாரத்துக்கு போனா அங்க போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அதனால நான் வீட்டுக்குள்ள வந்து நேர எங்க மாமியார் கிட்ட போய் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன வேலை பண்ணட்டோம்னா அப்படின்னு வேலையா ஒரு வேலையும் பண்ண வேண்டாம் நீ போய் நீ காத்தாலையும் சாயங்காலமும் என் பாட்டு பாடிக்காமி அது போறோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரே ஆச்சரியம் ரொம்ப தூக்கி வாரி போட்டுருக்கு இவ்வளவு சந்தோஷமா பாட்டு கேட்கறாங்க அப்படின்னு எனக்கு அதுக்கு எங்க ஹஸ்பண்ட் ஏஎன் சிவாவோட அண்ணா ஏஎஸ் சிவான் பேரு சிவராம சிவான் பேரு இப்ப ஜனனியோட அப்பா அவர் தொற்கலை அவரோட அப்பா அவர் சொன்னார் என்ன நிறைய வர்ணம் கத்துட்டு இருக்கியாமே எனக்கு ரெண்டு வர்ணம் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துப்பார் அவர் எங்கிட்ட பாட்டு கத்துப்பார் அது முடிஞ்சே அப்படின்னு பார்த்தாக்கா எங்க ஓர்படி ஜனனியோட அம்மா புவனேஸ்வரி சிவான் பேரு அவகிட்ட போய் நம்ம என்ன நான் என்ன வேலை செய்யட்டுமா அப்படின்னு ஒன்னும் வேண்டாம் நீ நன்னா ரெண்டு வேலையும் பாடு நிறைய பாடு நாங்க கேட்டுட்டே இருக்கோம் அப்படின்ட்டா அங்க போனா பாடுறதே தான் எனக்கு வேலை இந்த ஜனனி அவன் அக்கா அவனா சின்னவா அவள வந்து எனக்கு பாட்டு சொல்லி கொடுங்க சொல்லி கொடுங்கன்னு அவ வந்து பாட்டு பாட்டு கேட்பான் அது கூட கார்த்தால என்ன ராத்திரி வரணும் பாட்டு தான் எனக்கு அந்த அந்த வீட்டுல அந்த மாதிரி ஒரு வீடு கிடைச்சது எங்களுக்கு எனக்கு பெரிய அதிர்ஷ்டம் இது நல்ல எங்க மாமியாரும் ரொம்ப நல்லா பாடுவான் எங்க மாமியாருக்கு மனுஷன் எல்லாருமே ஒன்னா பாடுவான் எங்க குடும்பமே எல்லாருக்கும் நல்ல பாட்டு இருக்கு
அதனால எல்லாரும் பாடுறவா வந்து பாடுறவாடா இருக்கா ரொம்ப சந்தோஷம். இப்பவும் எனக்கு ஒண்ணு குறைச்சு இல்லை, எங்க மாட்டு பொண்ணு பாட மாட்டாளே தவிர பாட்டு நல்லா ரசிப்போம். விஜய் சிவா வைஃப் நல்லா ரசிப்போம், நல்லா சந்தோஷப்படுவோம், பாடினா சந்தோஷப்பட்டு கேட்போம், அது நல்லா ரசிக்கவும் தெரியும். குழந்தைகள் பாடினா சந்தோஷப்படவும் போடுவோம். அதே மாதிரி எங்க ஹஸ்பண்ட் வந்து வீணை கத்துட்டார், அவர் நிறைய வருஷம் வீணை கத்துட்டு இருந்தார். நான் வந்த உடனே வீணை கிளாஸ் கற்பார் மத்தியானம் வேணும், அப்புறம் என்னை வீணை கிளாஸ் சேர்த்து விட்டார். அந்த மாதிரி வீணையிலயும் ஆசை, பாட்டுலயும் ஆசை, எல்லாத்துலயும் ஆசைனால எல்லாமே எப்பவுமே பாட்டு மயமா இருந்தது. அதனால வந்து கல்யாணம் ஆனப்புறம் தான் எனக்கு ரிசல்ட்டே வந்தது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன்னு வந்து அப்போ கோல்டு மெடல் நான் அனௌன்ஸ் பண்ணேன், போய் கோல்டு மெடலும் இவரோட சேர்ந்துதான் போய் வாங்கிட்டு வந்தேன் நான். இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்த தொட்டு நாங்க எல்லாருமே வீணை பாட்டு இப்படியே தான் போயிட்டு இருக்குது. எங்க மாமியாரோட பெரியப்பா பிள்ளைதான் எஸ் பாலச்சந்தர், வீணை வாசிக்கிற எஸ் பாலச்சந்தர். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில எனக்கு இது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். உங்களை டி கே ஜெயராமன் கிட்டயோ பட்டமா கிட்டயோ யார் ஐச்சின் போனா? பட்டமாட்ட நான் கத்துக்கல, டி கே ஜெயராமன் தான் கத்துக்கிறேன். பட்டமா கிட்ட இதுல கிடைக்கும், ஸ்காலர்ஷிப்ல கிடைக்கும்னு சொல்லிட்டு ஐச்சின் போனா, எங்க மாமியார் ஐச்சின் போனா. அதுக்கப்புறம் சந்தர்ப்பமா ஒண்ணும் சரியா இல்ல, விஜய் சிவா பிரெக்னன்ட் ஆயிட்டேன், அதனால அப்புறம் அவர் பட்டமாட்ட போக முடியல. அதுக்கப்புறமா இவெல்லாம் ரெண்டு பேர் பிறந்ததுக்கு அப்புறமா டி கே ஜெயராமன் கிட்ட அவர் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காரு இங்க மயிலாப்பூர்ல ஒரு இடத்துல, அதுல ஆழ்வார்பேட்டையில அது ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பேப்பர்ல போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு எங்க அப்பாவுக்கு ரெண்டாவதா எங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ண நேரப்ப எங்க விசாரிச்சேன், விசாரிச்ச உடனே சேர்த்துக்கலாம், ரெண்டு பேர் சேர்த்துக்கலாம் சொல்லி சொன்னார். அந்த குரூப்லதான் டான்சர்ஸ் கமலா ராதா வசந்தி இருந்தாலே, அவன் அந்த ராதா வசந்தியும் வருவான் எங்களோட சேர்ந்து வருவான். எல்லாரும் போன அவர்கிட்ட தான் கத்துட்டேன் நான் அப்போ கொஞ்ச நாளைக்கு, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு சொல்லி கொடுக்குறவானும் அந்த மாதிரி பாடாந்திரங்களும் கிடைக்கவே கிடைக்காது, அந்த பாணியும் ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். அப்படி இருந்து நான் கத்துட்டு இருந்தேன் அவர்கிட்ட ரெண்டு வருஷம். அப்ப கத்துட்டு இருக்க போதுதான் சங்கதிகள்லாம் அவர் சொல்லுவார் சிலதான், நிறைய விஷயம் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். சங்கதிகள்லாம் கட்டக்கு மாறி போயிடக்கூடாது, ஒரு சங்கதி எடுத்தா ரெண்டு தரம் பாடணும், அதே இஷ்டத்துக்கு சங்கரியை மாத்தி மாத்தி பாடக்கூடாது. அப்புறம் பாடாந்திர சுத்தம் ஸ்பஷ்டம், இதெல்லாம் வார்த்தைகள்லாம் ஸ்பஷ்டமா பாடுறது, இதெல்லாம் ரொம்பவே நல்லா இது பண்ணி சொல்லி கொடுத்தாரு அவர். அதனால வந்து அந்த மாதிரி குருக்கள் முன்னாடி கட்டுந்த குருவும் என்ன பெரிய ஸ்டாலர்ஸ், இவரும் பெரிய அந்த காலத்தை கொடி கட்டி பறந்தார் அவர், அவ்வளோ பெரிய இவர் அவர். அவர்கிட்ட கத்துட்டது எல்லாம் கத்துட்டதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல பாணி கிடைச்சதுனால. அந்த சமயத்துலதான் அவன் ஒரு விஜய் 8 வயசு இருக்கும்பொழுது அவனை அழைச்சின்னு போனவன். நீங்க டி கே ஜெய கத்துக்கும் போது அவர் மெட்டு போடுறதுக்கு உதவி பண்ணதாக நாங்க இந்த ஆடியோ விஷுவல்ல பார்த்தோம், கோவை சுப்ரி பாட்டுக்கு. ஆமா, கோவை சுப்ரி பாட்டுக்கு அவர் மெட்டு போட்டார். ஆமா, அந்த மெட்டு போடுறதுக்கு நீங்க என்ன சகாயமா இருந்தீங்க, எப்படி சகாயமா இருந்தாலும் சொல்லுங்க. அவர் மெட்டு போட்டுடுவா, அதை நான் வந்து உட்கார்ந்து நோட்டேஷன் எழுதுவேன். சில சமயங்கள இந்த இடத்துல இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவார், நான் சொன்னாலும் ஒத்துப்பருவார். இங்க இருக்கட்டும், இந்த மாதிரி எடுத்துட்டோம், அந்த மாதிரி இருக்கட்டும், இங்க எடுக்கலாம்னா சரி எல்லாத்தையும் ஒத்துப்பார். அந்த மாதிரி மெட்டு போடுவார், நான் எழுதுவேன், எழுதி அந்த புஸ்தகத்தை வெளியிட்டோம். உங்களுக்கு அது மாதிரி மெட்டு போடணும்னு அப்புறம் தோணிதா ஏதாவது? அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவர் போட்டதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உங்களுக்கு போடணும்னு தோணிதா? ரேடியோல இதெல்லாம் டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு இருந்தேன், அப்ப நிறைய பிரபந்தங்கள்லாம் டியூன் பண்ணினேன். இந்த இவற்றை போய் மெட்டு போடுற பழக்கம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அதெல்லாம் டியூன் பண்ணணும்னு தோணிச்சு. அந்த மாதிரி நிறைய பிரபந்தங்கள்லாம் டியூன் பண்ணினேன். நிரவ கருமுகில் போல் உருவ காயமல நிரவ கருமுகில் போல் உருவ ஆ காண
கனக மாமடுவில் காளியனூச்சியிலே கனக மாமடுவில் காளியனூச்சியிலே தூய நடம் பயிலு சுந்தராயல் திருவாதூய நடம் பயிலும் சுந்தராயல் திருவாதுங்கமத கரியும் கொம்பு பறித்தவனே துங்கமத கரியும் கொம்பு பறித்தவனே ஆயமறிந்து பொருவான் எதிர் வந்த மல்லை ஆயமறிந்து பொருவான் எதிர் வந்த மல்லை அந்தரமின்றியழி தாழினையந்த மின்றியழி தாடிய தாழினைய ஆயா ரொம்ப அழகா இருந்தது மெட்டு. இந்த ராகத்துல போடணும்னு ஏதாவது ஒரு காரணமா தோணிட்டா? இல்ல இல்ல, தானா தோன்றதா? இந்த இடத்துக்கு என்ன இருக்கும், அவர் வந்து ஒரு ஒரு இடத்துல கெஞ்சி கெஞ்சி கேக்குறாரு, ஆயா எனக்கு ஆடுக ஆடுகன்னு கேக்குறாரு. அவன் செங்கீரை பெருவன்றது பருவன்றது தகுந்து வர கிருஷ்ணன், அந்த தகுந்து வர இவன் பெரியாழ்வார் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜையும் பாடியிருக்கார். தொட்டில இருக்கிறதே மாணிக்கம் கட்டினு ஆரம்பிச்சு அதுலேருந்து ஒரு ஸ்டேஜை பாடிட்டு வரும்போது செங்கீரை பருவத்தை பாடும்பொழுது அவர் கேக்குறாரு, எனக்காக ஒருத்தர் ஆடு கிருஷ்ணா, எனக்காக ஒருத்தர் ஆடுன்னு கேக்குறாரு. அப்போ அந்த அவ்வளவு இதுவா கேக்கும்போது என்னமா சுத்த தனியாசி நல்லா இருக்குன்னு தோணிட்டு ஓகே. இப்போ ஆழ்வார் குழந்தைகளா குழந்தையா கண்ணனை பாவிச்சு அதை பாடினார். இப்போ உங்க குழந்தைகளை பத்தி சொல்லுங்க, உங்க குழந்தைல நீங்க சங்கீத வித்வான்களா எப்படி உருவாக்கினீங்க? விஜய் மனோஜ் ஃபேமிலியே இருந்து ஏதாவது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தா கூட எங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பாட்டுனால் பிடிக்கும் இல்லையா, இந்த பசங்கள அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சா முதல்ல அதை கண்டுபிடிச்சு நாங்க வந்து அவளை சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தோம். இப்போ விஜய் பொறுத்தவரலாம் சின்ன வயசுல ஒரு அப்பதான் நடக்க தெரிஞ்ச புதுசு அந்த மாதிரி வயசுல இந்த மதுரமணி நோட்டை போடுவார், ரெக்கார்ட் பிளேயர் ஒண்ணு இருக்கும், காமக ரிகப ரிகசா அது போட்டு போட்டு எங்க ஹஸ்பண்ட் கேட்டுருப்பாரு. இது இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு, எங்கேயான நடந்து இருந்தா கூட விடுகிட்டு ஓடி வந்து அங்க நின்றுவான். சரி இவனுக்கு பிடிக்கிறது நாங்க கண்டுபிடிச்சோம். அப்புறம் நிறுத்திட்டோம்னா திருப்பி போடு போடுன்னு கையால காமிப்பான், பேச வராது, கை காமிப்பான் சரின்னு விட்டு திருப்பி போடுவோம். இந்த மாதிரி பண்ணி பண்ணி உன் பாட்டுல இவனுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால பாக்கலாம் பெரியவன் அப்பனா சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி நான் காலை வெள்ள வர்ண கிளாஸ் எடுப்பேன். அப்போ வந்து
ரீதிகாவோட வர்ணம் ஒரு பொண்ணுக்கு எடுத்துட்டு இருந்தேன். அவன் 2 வயசு 2.5 வயசு இல்ல 3 வயசு இருக்கும், சுத்தி விளையாண்டே இருப்பான். அப்போ ஒரு ரீதிகாவோட ஒரு இடம் வந்து நீதாமா நீ பாடின, அந்த பொண்ணு பாடினான். திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில இருந்து கேக்க, ரோடு பக்கத்துல இருந்து கேக்க, நீதாமா நீசா அப்படி கேக்குறது. யார் இது எப்படி போய் பாடுறான்னு சொல்லிட்டு ஓ எட்டி பார்த்தாக்க இன்னும் ஓடி 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 பாடிட்டு இருக்கான். எங்க எப்படி கத்துட்டேன், நீதான் இப்ப சொல்லி கொடுத்தியே அதை பார்த்துதான் கத்துட்டேன். அப்புறம் ராத்திரி வந்த உடனே சொன்னேன் இந்த மாதிரி பாடினா அப்படின்னு சொன்ன உடனே அவரு என்ன பண்ணார், ஒரு ஒரு ராகமா பாடி பாடி என்ன ராகம் என்ன ராகம் என்ன ராகம் கேப்பார், எல்லாம் கத்துனான். ஒரு 2-3 நாள்லயே அந்த ராகத்து பேர் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சரி இவ்வளவு இது இருக்கே அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தோம். அப்படியே முதல்ல நான் ஏதோ ஒன்னு ரெண்டு வரணும் சின்ன சின்ன கீர்த்தனைகள் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருந்தேன். ஒரு 8-9 வயசு இருக்கும் அந்த சமயத்துல. அப்ப நான் டி கே ஜெயராமன்ட்ட கிளாஸுக்கு போயிட்டு இருந்தேன். இவன் அந்த கொஞ்சம் போய் அந்த 2 வயசுல இருக்கும்போது அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், என் பையன் நல்லா பாடுறான் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும், உங்களுக்கு சொல்லித்தர முடியுமா அப்படின்னு கேட்டேன். சரி அதுக்கு என்ன அழைச்சின் வாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா, இவன் பாடின டேப் ஒண்ணு இருந்தது அதை அவர்கிட்ட காமிச்சு கேட்டு நல்லா இருக்குமா அழைச்சின் வாங்க அப்படின்னு. சரி இட்டு ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு போனேன். அந்த அவன் அவர்கிட்ட போய் பாடி காமிக்கிறதுக்கு வர்ணங்கள், முதல் காலத்துல பாடுறது பல்லவிய, அனுப்பல்லவிய ரெண்டாவது காலத்துல பாடுறது, முட்டை சொத்து கிருஷ்ணத்துல பாடுறது, இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்து அழைச்சிட்டு போனோம். போன உடனே பாட சொன்னார் அவர், ரொம்ப சந்தோஷம் இருக்கு, ரொம்ப நல்லா பாடுறான், நான் சொல்லிக் கொடுப்பேன், நான் தான் சொல்லி கொடுப்பேன்ற மாதிரி பேசிட்டார். அவருக்கும் சந்தோஷம், இவாளுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம், இன்னைக்கே ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு. சரின்னு உடனே போய் வெத்தலை பாக்கு பழம் பூ எல்லாம் வாங்கி வந்து அன்னைக்கே அவர் ஆரம்பிச்சுட்டார். கஜவதன்னா அப்படின்னு சொல்லிட்டு புரந்தரதாச கீர்த்தனை ஆரம்பிச்சு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கேட்கணுமா அவர்கிட்ட போயாச்சுன்னா எவ்வளவு அழகா ட்ரெயின் பண்ணாருந்து. நான் என்ன நினைச்சிருந்தேன், நான் தான் ரொம்ப நினைச்சிருந்தேன், நம்ம நிறைய குரு கிட்ட கத்துருக்கோம், எல்லாரும் ஸ்டாலர்ஸ் தான் கத்துருக்கோம், என்னன்னு சொன்னேன், பாணின்றது ஒரே குருத்து அங்க இருந்தாதான் ஒரே மாதிரி அமையும், அது மாறக்கூடாது, அதனால ஒரே குரு கிட்ட சொல்லி கொடுக்கணும்னு நான் நினைச்சுட்டே இருந்தேன். அதனால இவரும் அதுக்கு தகுந்த மாதிரி கிடைச்சார், அவனும் கத்துனான், அவரோட கிருப்பையில நன்னா இங்க மேலே இருந்தான். அவ வீட்லயே எல்லாருமே சந்தோஷமா பார்ப்பா. அதே மாதிரி அவ வந்து பின்னாடி எங்களுக்கு சம்பந்தியா வருவான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கவே இல்லை, ஆனா சம்பந்தியா வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம். அதுபோல எங்க மாப்பிள்ளையும் அவ்வளோ நல்ல மாதிரியா இருந்து என் பொண்ணையும் நல்லா சொல்லி தயார் பண்ணி, என் மாப்பிள்ளை ஜெய வைத்தியநாதனும் அந்த பொண்ணை நல்லா தயார் பண்ணி அவனையும் ரேடியோல வாசிக்க வச்சு, அப்புறம் எம்ஏ பண்ண வச்சு, அப்புறம் வந்து பிஹெச்டி பண்ண வச்சு எல்லாம் பண்ணிருக்காரு அவன். அதனால ரொம்பவே சந்தோஷம், அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்னே ஒண்ணு குறை என்ன, எங்களுக்கு டி கே ஜெயராமன் இப்ப இருந்து பாக்கலையேன்ற ஒரு குறைதான், வேற ஒரு குறையும் இல்லை. எங்க மாப்பிள்ளை கிட்டயோ மாப்பிள்ளையத்து மாநில மனுஷா கிட்டயோ ரொம்ப நல்ல இடமா கிடைச்சது, என்ன கிடைச்சா மாதிரி அவளுக்கு கிடைச்சது. மனோஜ், மனோஜ் எப்படி எல்லாருமா சேர்ந்து சொல்லுவோம், ரொம்ப நாளைக்கு இது மாதிரி உண்டு. அப்படி சொல்லி கொடுக்கும் போதுதான் நாங்க ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு நிறைய நாளைக்கு கவனிச்சோம். கந்தர் அனுபூதி, நெஞ்ச கனகல்லும் இப்படி ஆரம்பிச்சு பாடினேன். அதே மாதிரி டியூன்ல போனோம், அதே மாதிரி பீட்ஸ்ல அப்படியே பாடிட்டு இருக்கும்போது பார்த்தா இவன் வந்து அப்படியே ஆடுவான், கவுந்து வந்து அந்த அதே ஆடிட்டே இருப்பான். அதே என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பாடி பார்ப்போம், நெஞ்ச கனகல்ல நெகேந்திர பண்ணக்கா வேகமா ஆடுவோம், இன்னும் கொஞ்சம் இழுத்து பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுவோம். அப்போ நாங்கெல்லாம் சரி இவனுக்கு என்ன தாளத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தோம். அப்படி இருக்கிறச்சதான் டப்பா எல்லாம் பார்த்தாக்கா டக் டக்னு அடிக்க ஆரம்பிப்பான், அடிக்கிறது தான் இப்ப சொல்றேன், அப்ப வாசிக்கிறது நம்ம நினைச்சுக்கணும், அது வாசிப்பான். அது பாட்டு ஒரு சமயத்துல அது திசிரம் வேற மாதிரி தோணும், ஒரு சமயம் சதுசிரம் வேற மாதிரி தோணும், அது மாதிரி கொஞ்சம் நியாயம் அது விளையாட்டு வந்து எப்ப பார்த்தாலும். இப்படி இருக்கிறதான் ஷாம் சுந்தர்னு ஒருத்தர் கஞ்சிரா கொடுத்து வந்திருந்தார், அவரை கூப்பிட்டு ஆத்துல வச்சு இவனுக்கு சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லி வந்து சொல்லி கொடுத்தாரு அவர்.
அவர் ரொம்ப ஜாலியா சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் பெருசா அந்த பிரதம பகரா போல இவனுக்கு தாளம் வருதே அப்படின்றதுனால அப்படியே தாதி காலத்துக்கு உண்டான சில பிரயோகங்களை மட்டும் வாசி வாசி கேட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அவர். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன சொன்னாருனாக்கா, அவர் என்ன சொன்னாருனாக்கா, ஹிந்து பேப்பர் படிக்கிற பையனுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுங்கன்னு நீங்க சொன்ன மாதிரி இருக்கு, எனக்கு இவன் நல்லா வாசிக்கிறான், என்னால நல்லா பெரிய இதுல சொல்லி கொண்டு விடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் அவரால் வர முடியல. அப்படி இருக்கும்பொழுது இவன் இது இந்த மாதிரி இருக்கும்போது எந்த விபாண்ட் கொடுக்கறதுக்கு கொண்டு சேர்க்கறது யோஜனை பண்ணிட்டு இருக்கும் போது விஜய் வந்து ஒரு கும்பகோணம் ராஜ பையன் ஒரு பெரிய விற்பானவராவட்ட சொல்லி கொடுத்துருந்தோம் மிருதங்கம், இவனையும் கொண்டு அங்கேயே உட்காந்து வச்சோம். கொஞ்ச நாளைக்கு தூங்கிட்டு இருப்பான், அப்புறம் சரியாயிடுது, தூக்கமெல்லாம் போயிட்டு வாசிக்க ஆரம்பிச்சான். அவன் வாசிக்க ஆரம்பிச்சு அவர்கிட்டயே அவன் சொல்லி கொடுத்து விஜய் அவர்கிட்ட தான் கத்துனான், இவனும் அவர்கிட்ட தான் கத்துனான். அப்புறம் கத்துட்டு கொஞ்ச நாளைக்கு வாசிட்டு என்ன, அவருடைய ஸ்டூடெண்ட் ஸ்ரீரங்க ராஜபுரம் ஜெயராமன் ஒருத்தர், அவரும் ரெண்டு பேருமா மாத்தி மாத்தி சொல்லி கொடுத்துருந்தாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் சொல்லிட்டு இருந்தான், 10 வருஷம் சொல்லிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, அவரே சொல்லிட்டார், இவன் வந்து கச்சேரி எல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டான், நல்ல சீனியர்ஸ் யார்த்தியான கொண்டு விடுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அவர். அப்பதான் என்ன இந்த முயசியம் எல்லாம் ரொம்ப ஜோரா எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அவன் என்ன பண்ணினா, ஒரு ஸ்காலர்ஷிப் வச்சு ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஸ்காலர்ஷிப் பண்ணிச்சான். அந்த ஸ்காலர்ஷிப்ல இவன் வாசிச்சான். இவன் வாசிச்சது ரகு கிட்ட கேட்டான், பாலக்காட்டு ரகு கேட்டுட்டு அந்த ஸ்காலர்ஷிப் அவர் சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்தாரே தவிர அப்புறம் ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கு, இவனுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அது அப்படியே கண்டினியூ ஆகி அப்படியே அவர்கிட்டயே சொல்லிட்டான். அவனும் ஒரே குரு கிட்ட தான் கத்துட்டு இருக்கான் கடைசி. அது ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு குடும்பத்துல வாய்ப்பாட்டு வயலின் மிருதங்கம் மூணு அப்படி அமைஞ்சிடுது இல்லையா? இப்போ Mm-hmm.
this kriti I had to learn for a specific purpose, and my mother taught me this when I was 16 years old. I still remember the entire kriti, and I remember her teaching me very well. She used to accompany me for my concerts, most of them. Even if my father was not able to come, she would come along with me. Traveling outside Chennai also, she did travel with me. I remember going to Salem, Hyderabad and Bangalore with her for concerts. She used to sit among the audience, and from there she used to give me hints, or she used to give a nod of approval if I was playing right. Those were helpful tips, helpful in especially during my initial stage of concerting. Namaskaram, this is Purna Vaidyanathan here. I am Srimati Akila Shiva's daughter. I work as a violin lecturer in Tirumala Tirupati Devasthanam's Music College in Tirupati. I am here to share with you how my parents gave me an introduction to music and to violin. My mother is my first guru for violin. On the day that we were supposed to go to my guru Sri Nagaraja's house for the first class on a Vijayadashmi day, we couldn't make it on that day for some practical reason. So, not wanting to miss the auspicious occasion, my mother decided to start the class at home for me. As she had learnt violin in music college when she was a student, she taught me how to hold the violin, the bow, basic bowing, and the saptaswaras. Just to play the sarliswaras, she taught me. And that was my first class. Later on, we went to Sri Nagaraja's house again. How that happened was through Sri DKJ. Sri DK Jayaraman was my brother's guru, so Vijay Shiva's guru, Vijay's guru, and wanting to, and my parents indicated that they wanted me to learn violin, and he suggested Lalgudi Jayaraman sir. Through Sri DKJ, we met Sri Lalgudi, and Lalgudi sir said that he doesn't handle basic classes, initial lessons he doesn't take. So he further put us on to Sri Nagaraja. Sri Nagaraja was an ardent fan of Lalgudi. He used to observe his playing techniques, and he used to play ditto just like Lalgudi. And he was not a performer, but he was a very dedicated teacher. Having accepted, we went to Nagaraja sir. From then on, for 10 years, Sri Nagaraja sir taught me, and there was a stage when he said, it's better that I go to a performer for advanced training, because he has taught me all that he had learned, and since he's not a performer, he preferred that I go to a performer for better concert training. And again, once again we approached Sri DKJ. He immediately called Rukmini Mami, and she also, for her turn, she immediately accepted, and we met her. And again another auspicious day was chosen to start my first class. She started with Mahaganapatim in Nate. I still remember that very fresh, my very first class with her. And from then till her demise, till her passing away, I have been her student. I still fondly remember all my interactions with her.
That is how I was taken as T. Rukmini Mami's disciple. And that's my parents' desire that I should learn from a very seasoned artist. So we approached Rukmini Mami for my violin advanced lessons, advanced violin lessons. Mami, now we are coming back to your students. I have a question for you. What is the yardstick to admit a student into your class? Enna or alavukol vechirkeel or student ah neenga eduthukkaradhukku alavukol onnu illa avan paada solven ava paattu onnu theriyadhu sonna kuda paravalla idana badhil sirna kuda paadun solven paadum bodhu avalukku shruthi endra gnana irukkaandradhu kandupidichidalam adu romba illaina eduthu solli kudukkaradhu kashtam adhe mai thaalam veesthu olunga vidarda அதை கவனிச்சுட்டேன்னா எடுத்துப்பேன் அது கூட நான் வந்து முதல்ல எல்லாம் சரளியெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன் இப்போ ஒரு 8 வருஷமாவே நான் வர்ணம் தான் எடுத்துக்கிறேன் அந்த வர்ணத்துல எடுக்கிறதுக்கே கூட சுத்தி பார்த்து தாளம் பார்த்து தான் எடுத்துக்க முடியும் என்னால ஆனா சில பேர் சின்ன சின்ன குழந்தைய கொண்டு வருவா இடுப்புல வச்சுட்டு இருப்பா இவளுக்கு சொல்லிக்க எத்தனை வயசுனாக்க 2 வயசு 3 வயசுன்னு சொல்லுவா அவள்கிட்ட எப்படி சொல்லி கொடுக்க முடியும் அதனால அந்த மாதிரி ஜனங்களும் மரம் ஒண்ணுமே தெரியாத இருந்தாலும் என்னோட இது பிரகாரம் கொஞ்சம் சுத்தி ஞானம் தாள ஞானம் இருக்கிறவள பாத்து 2 வயசுல இருந்து பாட்டு கத்து கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறா பெற்றோர் அப்படின்னு தெரியுது சரி இப்போ உங்களுடைய மாணவிகள் சிஷ்யர்கள் சிஷ்யைகள் கொஞ்சம் பேர் பேசுவா இப்ப நம்ம கேட்போம் நமஸ்காரம் டு எவ்ரி ஒன் மை நேம் இஸ் ஆர் லக்ஷ்மி பிரியா அண்ட் ஐ லேர்ன் ஃப்ரம் அகிலா மாமி ஃபார் ஓவர் 5 இயர்ஸ் மாமியோட டீச்சிங் பற்றி சொல்லணுன்னா ஷி வாஸ் ஆல்வேஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் ஒரு கிருதி எடுத்தானா அதை அடுத்த கிளாஸ் வந்து மனப்பாடம் பண்ணின்னு வந்து பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாள் எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது மாமிக்கிட்ட அதை வந்து பாடி காமிச்சாதான் ஷி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் செக்மெண்ட் அப்புறம் வந்து குரூப் கிளாஸஸ்ன்றதுனால எல்லாருக்கும் வந்துருதா அந்த சொல்லி கொடுத்த கிருதி அப்படியே சொன்ன மாதிரி பாடுறாளா தாளம்லாம் கரெக்டாக நிற்கிறதா அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஷி வில் டீச் ஃபர்தர் அது எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் வர வரைக்கும் ஷி வில் மேக் எவ்ரி ஒன் சிங் இட் ஸோ மெனி டைம்ஸ் ஸோ தட் எவ்ரிபடி பர்ஃபெக்ட்ஸ் இட் அப்புறம் வந்து ஷி வாஸ் ஆல்வேஸ் வெரி என்கரேஜிங் எல்லாரோட ஸ்டூடெண்ட்ஸ் அவளோட கெப்பாசிட்டியை பார்த்து அதுக்கு மேலே எப்படி அவளை புஷ் பண்ணலாம் அப்புறம் வந்து எப்படி அவளை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக வைக்கலாம் இப்போ மனோதர்மம் எடுத்துட்டா இப்போது கிருத்திஸ் வரைக்கும் கற்றுக் கொடுத்துட்டு தென் ஷி வில் இண்டிவிஜுவலி எவால்யூவேட் எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு அதை பார்த்துட்டு ஷி வில் சே ஓகே இப்போ இவ்வளோ பேருக்கு வருதா நீங்கள் இன்னொரு கிளாஸ்க்கு வாங்க வந்து மனோதர்மம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் உட்காந்து அப்படின்னு சொல்லி ஒரு 1 ஹவர் அதுக்கு வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து ஷி வில் அலாட் ஓகே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஸ்வரம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இன்றைக்கி நர்வல் பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லி ஷி வில் என்கரேஜ் அது ஏஜ் டிஃப்ரென்ஸே பார்க்காம சீனியர்ஸ் கற்றுன்ருப்பா அவளோட கூட சேர்ந்து ஜூனியராக இருக்கிற எல்லாரையும் பாட வைப்பா ஒரு ஒரு டேர்னாக பாட வச்சு கரெக்ட் பண்ணி பொறுமையாக அதை வந்து சொல்லி கொடுத்து இது பண்ணுவா மாமி கிட்ட கற்றுன்ற போது நான் நிறைய பாட்டு நிறைய கீர்த்தனைகள் கற்றுட்டேன் வர்ணமே ஒரு 15 வர்ணம் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஷி மூவ் ஆன் டு கிருத்திஸ் அதுக்கே ஸோ மாமிக்கிட்டே நான் ஒரு 15-16 வர்ணம் ஈஸியாக கற்றுட்டுருந்தேன் அப்புறம் நிறைய பெரிய பாட்டெல்லாம் எடுத்தா பஞ்சலிங்க க்ஷேத்திர கிருத்திஸ் அந்த மாதிரி குரூப் கிருத்திஸ் நிறைய எடுத்தா ஊத்துக்காடு வெங்கட சுப்பைய கிருத்திஸ் நிறைய கற்றுட்டேன் மாமிக்கிட்ட பாபநாசம் சிவன் நிறைய தமிழ் சான்ஸ்கிரிட் எல்லாமே ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் கிருத்திஸ் மாமி வந்து டீச் பண்ணா ஸோ அதில் ஒரு கிருதி ஐ வில் சிங் த பல்லவி ஆஃப் த கிருதி நவ் ஜம்பூபதே மாம் பாஹி ஜம்பூபதே மாம் பா
ahi nijananda amrita bhodam dehi jam Jambupati again, such a beautiful song. Lakshmi Priya is violinist Hemalata's daughter and a rising star today in the Carnatic music firmament. As she mentioned, Mami taught the group kritis. She didn't stop with that. Akila Mami took all her students to a Pancha Bhuta Sthalangal and made them sing the kritis there. I think Supraja went on that trip. Now I request Supraja to come in and share her experience of learning from Mami. It's my great pleasure to share my experience with Mami in front of all of you today. Myself Supraja from Chennai. My sister Anuradha and I have been Mami's student for the more than 20 years ago. Adhuk munnadi kittadatta 8 years ago we had already started our musical lessons from various other gurus. Mami kitta 1999 la we had come to Mami. Mami Kriti paada sonna ellaru sonna mari evaluate pandrathukku naanga vandu Brindavana Sarangal or paattu paadinom. இம்மீடியட்டா ஷி அக்செப்டட் ரெண்டு பேரையும். அடுத்தது நீங்க அடுத்த ரெண்டு நாள்லயே கிளாஸ் கூட்டின் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹி வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட். டிஃபரண்ட் ஸ்டைலா இருந்தது. அண்டில் தென் வி ஹட் பீன் அண்டர் டாக்டர் ஆர் கணேஷஸ் டியூட்டலேஜ். ஸோ த ஸ்டைல் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எங்களுக்கு. அண்ட் பாட்டு கத்துக்க கத்துக்க வி இன்ஸ்டன்ட்லி ஃபெல் இன் லவ் வித் த ஸ்டைல். டிகே பட்டம்மா டிகே ஜெயராமன் அவளோட ஸ்டைல் பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு எங்களுக்கு. மாமி முதல்ல எடுத்த கிருதி வந்து ஹம்சத்வனி ராகத்துல ஸ்ரீரக குல்லங்கிற பாட்டு எடுத்தா எங்களுக்கு. அதுல இருந்து நிறைய பெரிய பெரிய கீர்த்தனைகள், லாட்ஸ் ஆஃப் குரூப் கிருதிஸ். வித்தின் ப்ராபப்ளி ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வி வேர் ஆஸ்க் டு ஸ்டார்ட் ஸ்லோவா மாமோதர்மம் மாமி எடுக்க ஆரம்பிச்சிட்டா எங்களுக்கு. அப்பவே ஸ்லோவா இவர் ஆஸ்டு சிங் ஸ்வரம் நிறவல் எல்லாம் பாட வச்சுட்டா அப்பவே. அதே மாதிரி வர்ணம் எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணணும், எவ்வளவு வர்ணம் ஆயிருக்கு அது வந்து முதல்ல எவாலுவேஷன்ல கேட்ட கேள்வி. எவ்வளவு வர்ணம் ஆயிருக்குன்னு தான் முதல்ல கேட்டாங்களா அப்பவே. ஸோ வர்ணமும் கொஞ்சம் கம்மியா ஆயிருந்தது எங்களுக்கு. அதனால பேரலா வர்ணம் கீர்த்தனை ரெண்டும் கத்துட்டு இருந்தோம் நாங்க அப்ப மாமி கிட்ட. மாமியோட பாட்டாந்தரம் மாமி எப்படி காலேஜ்ல நோட்டேஷன் எழுதி எழுதி கத்துனாலும் அந்த நோட்டேஷன் மெயின்டைன் பண்ணிருந்தேன். ஷி ஸ்டில் யூசஸ் ஆல் தோஸ் நோட்டேஷன்ஸ் அண்ட் இட் வில் பி தி எக்ஸாக்ட் ரெப்ளிகா வாட் எவர் ஷி ஹட் லேர்ன் ஃப்ரம் ஆல் ஹர் குருஸ். ஷி வில் டீச் தி எக்ஸாக்ட் ரெப்ளிகா டு ஆல் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா பாடினா ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கும் அப்படிதான் கத்துக் கொடுக்குறாங்க மாமி. அது ரொம்ப அப்ரிஷியபிள். இட்ஸ் அ வெரி அப்ரிஷியபிள் குவாலிட்டி மாமி கிட்ட. எதுவுமே அதாவது வெரி ஓபன் ஷீஸ். என்ன டவுட் இருந்தாலும் இட்வில் கெட் கிளியர்ட் தென் அண்ட் தேர். வி கேன் கால் ஹர் எனி டைம் அண்ட் ஆஸ்க் டவுட்ஸ். ஏதாவது மறந்து போயிருந்தாலோ ஆர் இஃப் வி வாண்ட் எனி நோட்டேஷன்ஸ் ஃப்ரம் ஹர் வி வாண்ட் எனி அதர் கிருதியோட சாகித்யம் எதுவாக இருந்தாலும் ஷீல் பி வெரி ஓப்பன் டு ஆல் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ். தியரிஸ் குவிஸ் கண்டக்ட் பண்ணுவா. ஷி மேக்ஸ் த கிளாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். குவிஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவா. நிறைய தியரி கேள்வி கேட்டு ஷீல் மேக் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் இன் கிளாஸ். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்காகவே ஆசையா நாங்கள் கிளாஸ்க்கு ஓடி போவோம். அப்படியே இன்னைக்கு குவிஸ் சொல்லியிருக்கா கமான் லெட்ஸ் ப்ரிப்பேர் எவ்ரி திங்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையா போவோம் நாங்க. அதே மாதிரி மனோதர்மம் வி ஓன்ட் நோ வென் ஷீல் ஸ்டார்ட்.
அந்த ஸ்டூடெண்ட்கே தெரியாது, ஸ்லோவா பாட வச்சிருவா. ஷீல் லிட்ரலி புஷ் அப்படியே நம்மளே பாட ஆரம்பிச்சிருவோம். பயம் இருக்கிறதெல்லாம் தானா போயிடும் அப்படியே. ஷீல் டூ இட் இன் அ வெரி சட்டில் வே. நல்லா இருக்கும் அதுவே. மாமி கூட நிறைய சீதாரவி மாமி சொன்ன மாதிரி ஷீ டுக் அஸ் டு லாட் ஆஃப் பிளேசஸ் அண்ட் கேவ் அஸ் எக்ஸ்போஷர். One of the most nostalgic moment in that was we were taken to Srimati D.K. Pattamal's residence. One small group of students we were taken. We were made to sing one kriti there in front of D.K. Pattamal. Mama Pattabhirama Manirangala nanga paadinaanga. Pattamama romba, she was very happy. She blessed us all on that day. Similarly, Panchalinga Kshetra Kriti, as Mami said, adu paadinom. We went to Uthukadu and we sang the Saptaratnam, a set of 7 songs composed by Uthukadu Venkata Subbayar. Then we were asked to participate in many competitions. Personally, I have won few prizes. Many of which were Deekshitar Kriti's prizes. Very nostalgic it is. I admire Mami's sincerity and dedication in taking the class. Even if she misses one single class, it would be compensated the very next week. The dedication and the sincerity that she shows, the soft and humble nature that she is, it really inspires all of us in the class. My sister and I, we have participated in various competitions. We have sung in, we have given concerts in few places. And all of it is because of Mami's blessing to us. Mami solli kuduthadhile enakku Deekshitha Kritikal romba romba pidikum. Andha paatantharathile enakku romba pidikum adhu. Andha bhavam, andha laya shuddham, sahithya shuddham ella enakku romba pidikum Mami adhu. அதனால ஒரு தீட்சித கிருதி பாடலாம்னு இருக்கேன். Kamala Bam Bhajare Premanas Kamala Bam Bhajare Premanas kalpita maya kayam tyajare amala bhajare re manas kalpita maya kayam tyajare kamala bhajare. Kamala vani sevita pashva kambujaya griva nata deva kamala ಮೃದುವದನ ಕಮನೀಯರದನ
kamalavadana kamalambam bhajare re manas kalpita maya kayam tyajare kamalam bhajare. Thank you. Thank you so much, Supraja. We wish both you and Anu resume your concerts very soon. Now we'll go over to Vignesh. Vignesh is a young cost accountant, I think. He started his lessons with Akhila Mami and moved on to become Vijay Shiva's disciple. Many of us have seen him accompany Vijay in the concerts, and very recently he even toured the USA with Vijay Shiva. So I request Vignesh to come in, please. My name is Vignesh Saran. Now I would like to share some words about my first guru, Akhila Mami. Akhila Mami pathi ellarume nalla cover pannita. Everyone covered better. Actually, அவங்கள பத்தி சொல்ல வேண்டிய நான் பேசணும்னு நினைச்ச பாயிண்ட் எல்லாம் மத்தவா பெட்டராவே பேசிட்டாரு பத்தி. அதனால வந்து ஐ வுட் லைக் டு ஷேர் சம் திங் அபவுட் வாட் அகிலா மாமி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹர் ஸ்டூடெண்ட் ஹர் டிசைபிள். ஃபர்ஸ்ட் வந்து லிரிக்ஸ் பார்த்து பாடக்கூடாது. வி ஷுட் நாட் சி த லிரிக்ஸ் அண்ட் திங் ஃபர்ஸ்ட் முதல்ல. ஏன்னா அப்போதான் வந்து நாம வந்து லிரிக்ஸ பார்த்து பாடும்போதுதான், லிரிக்ஸ பார்க்காம பாடும்போதுதான் வி ஷுட் ஃபீல் க்ளோசர் டு காட். அப்போதான் நம்மள மறந்து பாடும்போது அது இன்னும் எக்ஸ்ட்ராவா அது வந்து பரிமளிக்கும். செகண்ட்லி தாள கான்சியஸ்னஸ் இருக்கணும். அதே மாதிரி விஷமமா போடக்கூடாது. வி ஷுட் புட் தாளா ப்ராப்பர்லி அண்ட் ஒரு ஸ்டெடி பீட்டா போயின் இருக்கணும். ஒரு பாட்டு பாடும்போது ஒரு ஸ்டெடி பீட்டா போயின் இருக்கணும். மூணாவது வந்து படிச்சு தே ஷுட் ட்ரெஸ் நீட்லி. ஃபர்ஸ்ட் வி ஷுட் மேக் அவர் செல்ஃப் ப்ரெசன்டபிள். அதாவது த பர்சன் நம்மளோட குரூப்பாக பாடும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதாவது படிச்சுன்னு நெத்திக்கிட்டுன்னு வருது, இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதாவது என்ன ஒழிஞ்சுன்னு வரக்கூடாது. நல்லா வந்து அந்த பண்ணுற ட்ரெஸ்ஸு வில் ஹாவ் சம் இம்பேக்ட் ஆனவர் திங்கிங். போடுற ட்ரெஸ்ஸு ஒழுங்காக இருக்கணும் பண்ணின்னு நம்ம வந்து பாக்குறவங்க வந்து தே ஷுட் ஃபீல் ஃப்ரெஷ். அதே மாதிரி மாமியை பத்தி சொல்லணும்னா ஷி வில் டேக் இண்டிவிஜுவல் கேர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க மாதிரி ஒரு டவுன் டு எர்த் நம்மளால பார்க்கவே முடியாது எல்லாருக்கும். அதாவது ஷி வில் மேக் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் டு திங்க் ஆல் த லைன்ஸ். ஷி வில் மேக் தெம் டு திங்க் லைன்ஸ் 5 times or 6 times till they get it right. Vignesh, you said that you said that she insists on open throated singing. Yes. Endai vittu paadanum adha demonstrate padanum paadanum. Adhaadu eppadina ipdi irukka koodadhu. The way we used to sing na nimundu nalla 90 degrees lokandhu கோரி வச்சினவாரி போர்க்கோசே விருதுகதா அதிபாரமானு ப்ரோவதை கிருபாலபாலதால ஜாலை பரோதலையே அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னேன். அதாவது லிரிக்ஸ் பார்த்து பாடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா லிரிக்ஸ் பார்த்து பாடணும்னா அந்த வார்த்தை தப்பாயிடக்கூடாதுன்னு அதுலயே நம்ம கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஓ அது நல்லா மனசுல வாங்கிட்டு நாம வந்து நல்லா பாடும் போது அது இன்னும் நம்ம ஒரு ஜீவன்
கொடுக்கும், அந்த பாட்டுக்கு ஒரு சீவனை கொடுக்கும். அதனால ஷீ யூஸ் டு இன்சிஸ்ட் தட் சம்டைம்ஸ் வி யூஸ் டு வண்டர் வெதர் மாமி இஸ் ஹேவிங் பனோரமிக் விஷன்ஸ், வெதர் ஷீ கேன் சி ஆல் 8 டைரக்ஷன்ஸ் அட் ஒன்ஸ். ஏன்னா குரூப்ல பாடும் போது இஃப் எனி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக் ஷீ வில் இமீடியட்லி ஐடென்டிஃபை தட் தட் பர்டிகுலர் பர்சன் ஹூ சாங் ராங்லி. So she will make him or her to sing that particular line 10 times. She will also ipo vandu indha oru idu paadum bodhu kori bachina vaari kellanu andha edame ipo vandu sangathi vandu இப்போ ரெண்டு சங்கதினா மாமிய சொன்ன மாதிரி கரெக்டா அந்த ரெண்டு தடவை பாடணும், ஸ்கிப் பண்ண கூடாது. ஸ்கிப் பண்ணா தெரிஞ்சிடும் மாமிக்கு, ஸ்கிப் பண்ணா தெரிஞ்சிடும். அதே மாதிரி அந்த சங்கதி யாராவது விட்டுட்டாங்கன்னா அவங்கள வந்து கரெக்டா பாட சொல்லிடுவாங்க. இப்போ அதுக்கான கரஸ்பாண்டிங் ஸ்வரம் சொல்லி அவங்க வந்து கரெக்டா அது புரியற மாதிரி பண்ணிடுவாங்க. தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நமக்கு தெரியும் மீக்கு விவில், அதாவது எப்படின்னா ஃபுல்லா நம்ம மைண்ட்ல எழுத்திக்கிற மாதிரி அவங்க வந்து ஷிவில் மேக்கப் கொடுக்கும். Thanks for making me, it takes immense pleasure to share some views about my first guru. Adhe mari she recommended me paadunga kado jadalani ethi imagiri pothi அம்பாசரோஜதலேத்ரி மகிரி போத்ரி நீபாதாம்பூஜமுரே சதானம் நானம் ஷோபமிம்மா I think we'll move on to the next segment. Thank you so much. That was very nice. You wanted to say something about your being sent to, recommended to Vijay Shiva by Akhila Mami. You can say that and complete. Sorry? Vijay Shiva sir, you can say that and complete. Sorry? Vijay Shiva sir, you can say that and complete. Sorry? ஒவ்வொரு
Thank you. See, Akhila Mami has this uncanny instinct to take the right decisions and nudge people in the right direction. Her own nieces have benefited so much. Her husband's brothers, daughters, Shobana, Kamakshi and Janani. They all took music lessons from her as children and are now teachers in their own right. Shobana teaches from out of Trivandrum. She has about 100 students whom she teaches all over the world. And Kamakshi, she's now in Dubai and she's taking a sabbatical, but when she was in Chennai, she lived for a long time in the adjacent apartment to Akhila Mami. So she would do the junior lessons and Mami would do the lessons from Varnam onwards. So from 3 p.m. there would be Sapasa in Kamakshi's house. And from 4 p.m. the Sapasa would start in Akhila Mami's house. So that's how it was like a sort of a musical relay, a continuous relay of music, relay race. And both Shobana and Kamakshi have told me that they are very, very grateful to Akhila Chitti for having guided them into not just singing, but also into taking classes and instilling the confidence in them. And their other sister, Janani, whom we have online today, she will speak on behalf of all the three sisters and share her thoughts about being a Shishya of Akhila Chitti. Over to Janani, please. Namaskaram, and thank you very much for this opportunity to talk about my Chitti and Guru. Chitti came to our house, I believe, when I was 3 years old. And I was very fond of her. I still am very fond of her. And I believe I was one of her favorite nieces. Ilya Chitti, am I? And Chitti paadradha kettu enakku romba pidikku, Chitti paadradha. And I believe I used to have a thooli katra kamba vechinu Chitti imitate panni paapen. I used to always imitate her. Chitti mari paadren paadren notu. I used to set apdi music vandu vandu. I learned for some time there. After my father got transferred to Ernakulam, that was very bad. I couldn't continue under Chitti. But then we came back to Chennai. Appo vandha, I had just completed my graduation. Appo Chitti engitta chonna higher eludhu appadina chonna. So I used to go to Chitti's house every day. And she taught me higher. She taught me a lot of songs. Syllabus ketha mari enakku nariya solli kodutha. Enna nanna encourage panni. Vijayum nanu chernthu than theory padichom. And we wrote the exam in 84 or 85 liyo nanga higher edinom. Adukaprama it went on. Then I got married. I came to Trivandrum. Chitti chittappa rendu peru enoda son oda first birthday ki Trivandrumku vandirundha. And when they came here, kovilukkellam poittu vandha. Kovil en varthe or paaya vaangittu vandha. என்ன சித்தி பாயம் வாங்கிட்டு வந்திருக்கேள் இது இங்க அங்க மெட்ராஸ்ல கிடைக்காததா இது அப்படின்னு சொன்னேன். சோ சித்தி சரி இல்ல இல்ல நீ வந்து பாட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிற இது உனக்கு இருக்கிற பாய் சொல்லிட்டு ஷி கேவ் மீ த பாய். எனக்கு ஒரே பயம். ஐ டோல்ட் நோ சித்தி என்னால் முடியவே முடியாது, எனக்கு பாட்டு கிளாஸ் எடுக்கலாம் தெரியாது, அவ பாட்டா நானும் அவ கூட சேர்ந்து வேற சுதியில பாடிட்டு இருப்பேன், என்னால முடியாது. ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். பட் சித்தி டோல்ட் மீ இல்லவே இல்ல, உன்னால நிச்சயமா முடியும், யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்து என்னை எடுக்க வச்சா கிளாஸ். சேம் இயர் ஐ ஸ்டார்டட் டீச்சிங் மியூசிக் ஹியர் அண்ட் நெவர் 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 தாட் தட் இட் வுட் பிகம் மை பிரெட் வினிங் ப்ரொஃபஷன். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு சித்தி ஃபார் மேக்கிங் மீ டூ தட் தட் டே. அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் சித்திஸ் பிளெஸிங்ஸ் ஐ ஹவ் டாட் அ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர். மை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கா. கேரளா கொஞ்சம் காம்படிஷன் ஓரியன்ட் students ingala, so namba andha maari solli kudukka vendi irukku. And so I've taught a lot of songs. Chitti solli kudutadla enakku romba pidichu na solli kuduthu nariya stages la prize vaangina oru paattu na Shyama Shastrioda Sariyavaramma angra kruthi enakku romba pidikkum. Adu inda students nariya edathila ella prize all india level varaikku idu prize vaangirukku. Indha paattu Chitti solli kudutha vaaliyila na solli kuduthirken. I would like to sing the song now. Mm-hmm.
sadi jo varam ma nida ya jo da vam ma si ka va shi di sa ti yo va rong ma ni da ya ju da vam ma sri ka va shi di sa ri yo ho va ro ma ni da ya ju da ho ma sri ka ma shi di sa ri yo va rong ma pa ba pa pa di ba pa di devi pa ba pa pa di ba pa di devi pa ba pa vani bhavani devi parashakti ni vadi naumi nadu parashakti ni vadi namumi nadu nilgadi sanida pa manida pa maga pa magadi sa nisagagadiga ma padani sa pagadiga sati pa dani sati gadi sanida pa gadi sa re ga ma padadi sari yo ho va ro ma ma ta va so dari शंभुम दोदरी शंकरी रवी शाभवी श्याम पनी पाली देवी श्याम कृष्ण पनी पाली देवी देवी श्याम ये रे सो पुत्री नीरज दल नयन अरे असुर दूतल दीता सतमोच नमुको प्रीति निकमल पा दयुग मुदम नीति
sundari shankari e jagamulo sariyo hova hato ha ni daya juna ho Masri kama shidi sadi yuva rauma. I would like to tell a few words about my Chittappa also. Chitti enku solli kudukartela. Chittappa used to always be there. And he also used to join her in correcting me and teaching me. I miss him so much. I'm very grateful to both of them for making me what I am today. That was lovely, Janani. Thank you so much. We talk of M.D. Ramanathan or Ramnad Krishnan as musicians. I think we should say Akhila Mami is the music teacher's music teacher. So she began as a student, became a musician, a teacher, a mentor, and now a mentor for musical entrepreneurship, so to say. So a teacher's teacher, really. Very interestingly, one of the parents who used to come to Mami's classes became a tambura artist. My name was Saraswati. Mami, can you please tell us a few lines about Saraswati and how she became a tambura artist? Saraswati romba sangeetha romba priya avalukku avalukku rendu pillaigal Abhinan Dashavanth nu rendu pillaigal avalum andha payangaloda sendu class la ukkandruvom ava dhira geethathilende kattirna appo lende nariya keethanigal avala kattirna athana varshamum andha class la ukkandruvom உட்காந்துனா அவ்வளோ கெட்டிக்காரு எல்லாத்தையும் எங்கள் குடும்பத்திலேயே ஒத்தி மாதிரி ஆகிட்டாகும் எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணுவோம் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம் பையங்களில் பாடுறதெல்லாம் தான் கற்றுன்னு விடுவோம் வீட்டுக்கு போய் உட்காந்துனா அந்த பசங்களை ரெடி பண்ணி அடுத்த கிளாஸ்க்கு எடுத்துன்னு வருவோம் அந்த மாதிரி ஒரு பெரிய இந்த குணம் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான இதில் பண்ணுவோம் எல்லாம் பாவோம் ஆனால் அவளால் கொஞ்ச நாள் இருந்து இது பண்ண முடியல ஆனால் அவள் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆச்சுனாக்கா அவளுக்கு தம்புரா சொல்லி கொடுக்க வேண்டி வந்தது அப்போ தம்புரா போடுறது எப்படின்னு நான் கத்து கொடுத்தேன் இப்போ போட்டு கத்துனான் கத்துனதுக்கு அப்புறமா விஜய் என்ன பண்ணா கச்சேரிக்கெல்லாம் போட்டுனான் அவளை கச்சேரிக்கு அவன் போட்டுக்க ஆரம்பிச்சோடனே நிறைய பேர் போட்டுக்க ஆரம்பிச்சிட்டான் அதனால அவளுடைய லைஃப்ல நிறைய தம்புரா போட்டே நிறைய சம்பாதிச்சா நிறைய பேர் எடுத்தான் ரொம்ப நன்னாவும் போடுவோம் அந்த தம்புரா போடும்பொழுது பாடுறவ பாட்டெல்லாம் அப்படி ரசிப்போம் அவ்வளோ ஞானஸ்தி ஆகும் அவளும் நல்லா பாடுவோம் ஆனால் வெளியில பாடலையே தவிர பாடுவோம் பாட்டெல்லாம் ரசிப்போம் நல்லா தம்புரா போடுவோம் அதனால அவளோட அந்த மறக்கவே முடியாது எங்களால் எல்லாம் அந்த மாதிரி ஒரு லேடி அவள் ஓகே மாமி இஸ் அகில மாமி இஸ் டாட்டர் இன் லா டாக்டர் ஷியாமலா இஸ் அ ஹோமியோபதி டாக்டர் அண்ட் ரீசன்ட்லி ஷி ஹஸ் பிகம் அ யோகா தெரபிஸ்ட் ஆல்சோ பட் ஷி இஸ் ஆல்சோ குட் அட் பிளேயிங் த தம்புரா ஐ திங்க் நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு மாமிஸ் டிசைபிள் அண்ட் நேம் சேக் எல்லோருக்கும் நமஸ்காரம் நான் திருமதி அகிலா சிவாவோட ஸ்டூடெண்ட் என் பெயரும் அகிலா தான் ஃபைவ் டெக்கேட்ஸாக மாமி மியூசிக் டீச்சராக இருக்கிறது அதை ஆனர் பண்ணுறதுக்காக இருந்த இந்த பண்ண ப்ரோக்ராமில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ண வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி இது வந்து மாமிக்கு ஒரு அதிசயமே இல்லை மாமி மாதிரி ஒரு பர்சனுக்கு ஃபைவ் டெக்கேட்ஸ் என்ன இன்னும் இட் வில் ஜஸ்ட் காட் வில்லிங் அது ஒரு டென் டெக்கேட்ஸ் கூட போகலாம் அவ்வளவு பொட்டென்ஷியல் அண்டு மாமி மாதிரி ஒரு டிட்டர்மைண்ட் அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட் லேடிக்கு அது ஒன்றும் பெரிய அதிசயமே இல்லை அவளுடைய பேஷன்ஸ் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் பக்கத்தில் நான் இருந்து பார்த்துருக்கோம் ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஷீ இஸ் லவ்விங் அண்ட் இம்பார்ஷியல் டு ஆல் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அதே அன்போட அதே கண்டிப்போட அழகாக சொல்லித்தருவா மாமி
அந்த போற போக்குல அந்த பெரிய பெரிய விஷயங்களை கத்து கொடுத்துடுவா நம்மளுக்கு. மியூசிக்ல நமக்கு அவ்வளோலாம் நான் பாடும்போது நான் அதெல்லாம் எப்படி கத்துண்டேன்னு எனக்கு தெரியாது. அவ ஜஸ்ட் மியர் அசோசியேஷன் வித் ஹர் அது வந்து இட் ஹஸ் டாட் மீ சோ மெனி திங்ஸ். எனக்கு இப்போ கொஞ்சம் 2-3 இயர்ஸாக நல்ல பிரேக் ஆகிடுது, பட் ஸ்டில் ஐ வில் பி ஜாயினிங் சூன். மாமி வந்து அந்த டிகே பட்டம்மாள், டிகே ஜெயராமன் அந்த ஸ்கூலில் வந்த அவளும் அவர் அந்த ஸ்கூலில் வந்தவா தான். ஸோ அதில் எனக்கு ரொம்ப அவாக்கிட்டேருந்து நம்ம பாட்டு கற்றுண்டோன்றது ரொம்பவே பெருமை. ரொம்ப எளிமையாக அவளோட சிம்பிளிசிட்டி தான் அவளோட ஸ்ட்ரென்த்து. பட் அட் த சேம் டைம் வந்து அதில் அவளோட அந்த அத்தாரிட்டி இன் மியூசிக் இஸ் சான்சே இஸ் அன்குவெஷனபிள். ரொம்ப மாமி ரொம்ப ஃபோக்கஸ்ட் அண்ட் இந்த வயசுலேயும் ஷீ இஸ் வெரி ஷார்ப். ஏதாவது பசங்கள்லாம் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது தப்பு இருந்தாலும் ஷீல் நோட்டிஸ் இட் அண்ட் அழகாக அதை வந்து மனம் நோகாமல் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அதை அழகாக திருத்தி கொண்டு வந்துடுவா. எவ்வளோதான் நம்ம மோசமாக இருந்தாலும் அந்த நிலைமையிலேருந்து நம்மளால் பாட்டே சுத்தமாக நம்மளுக்கு வராதோ அப்படின்ல பாட்டே சில பேர் ஒன்றுமே வராதுன்னு நம்ம சில பேரை நினச்சின்னு இருப்போம். பட் ஒரு துரும்ப கூட பாட வச்சுருவா மாமி. தட் இஸ் ஹர் கெப்பாசிட்டி. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு மாமிகிட்ட வந்து ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்லியாக இருந்த மொமெண்ட்ஸ் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சமா நான் மெமரபிள் மொமெண்ட்ஸ்னு சொல்வேன். ஷீ ஹஸ் காட் அ வெரி குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நிறைய விஷயங்கள் சில வேடிக்கையான விஷயங்கள் நாங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கும் போது ஒரு குழந்தை போல் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்துட்டு அதை என்ஜாய் பண்ணுவாள். ஸோ சச் ஷீ இஸ் லைக் அ பண்டில் ஆஃப் ஒரு மிக்சர் ஆஃப் ஒரு ஃப்ரெண்ட், குரு, மதர் அண்ட் எவ்ரி திங் வாட் நாட். ஸோ மே த ஆல்மைட்டி ஷவர் ஆல் ஹிஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ஆன் மாமி அண்ட் ஹர் ஃபேமிலி. அண்ட் ஐ ப்ரே தட் மாமி ஷுட் கண்டினியூ ஹர் மியூசிக்கல் ஜர்னி ஃபார் எவர் ஆன் அண்ட் ஆன். தேங்க் யூ. போரினவரமுசகுமைய கோ தண்டபாணி கோரினவரமுசகுமைய கோ தண்டபாணி கோரினவரமுசகுமைய கோ தண்டபாணி கோரின வரமோசகுமைய கோ தண்டபாணி கோரின வரமோசகுமைய கோ தண்டபாணி கோரின வர மொசகுமைய கோ தண்டபாணி கோரின வர மொசகுமைய கோ தண்டபாணி. வாரிஜாஸ்த்ர ஜனகஸ்ரீ வாரிஜாஸ்த்ர ஜனகஸ்ரீ வாரிஜாஸ்த்ர ஜனகஸ்ரீ வாரிஜாஸ்த்ர ஜனகஸ்ரீ வாத்சாங்கனி கலங்க வாரிஜாஸ்த்ர ஜனகஸ்ரீ வாத்சாங்கனி கலங்க கோரினவர மொசகுமைய கோதண்டபாணி கோரினவர மொசகுமைய கோதண்டபாணி. சரிவாரி லோன நன்னு சௌக ஜெயவல்லதுனிதோ
சரிவாரி லோன நன்னு சௌக ஜெய வலதுமீது மருகோஜோஜி நானு நன்னு மானமுதோ காப்பாடுமோ பரிச்சரவானர சமூக பாபதன பரிச்சரவானர சமூக பாபதன வாரி வாரிய கரிராஜ வரத வெங்கடேஸ்வரமு ரி ஹரி கோரி நவரமுச பூமைய கோதண்ட பாணி கோரி நவர முச பூமைய கோதண்ட பாணி நமஸ்காரம். நான் மிஸ்ஸஸ் ஷாமலா பாலசுப்ரமணியம் பேசுகிறேன். நான் கிட்டத்தட்ட மோர் தென் 20 இயர்ஸ் மிஸ்ஸஸ் அகிலா சிவாவோட ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கேன். நான் மாமியை மீட் பண்ணதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோடய குரு இருந்த வீட்டுக்கிட்டே தான் என்னோடய வீடும் இருந்தது. ஸோ வென்னவர் நான் அந்த ரோடை கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் அவாத்துலேருந்து எனக்கு மிருதங்க சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த டைமில் நான் வந்து திருப்பியும் என்னோடய மியூசிக் கிளாஸை ஜாயின் பண்ணணும், கண்டினியூ பண்ணணும்னு டீச்சருக்கோசரம் நான் கொஞ்சம் மெனக்கட்டுருந்தேன். ஸோ ஒரு நாள் வாத்துக்கு போயிட்டு பெல் அடிச்சுட்டு இங்கே மிருதங்க சத்தம் கேட்குறதா யாராவது பாட்டு சொல்லி கொடுக்குறாளான்னு கேட்டேன். அப்போ மாமி தான் கதவை திறந்தா. அப்போ சொன்னால், இல்லை நான் தான் பாட்டு சொல்லி கொடுக்குறேன், என் பேர் மிஸ்ஸஸ் அகிலா அப்படின்னு சொன்னான். ஸோ அப்படி தான் நான் ஃபஸ்ட் டைம் மாமியை மீட் பண்ணேன். அப்புறம் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணேன். கிளாஸுக்கு ஜாயின் பண்ணினப்புறம் நிறைய பெரிய பெரிய கீர்த்தனைகள் எனக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி விட்டாங்க. ரெகுலராக கிளாஸுக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ தான் கிளாஸுக்கு சேர்ந்து கொஞ்ச நாளெல்லாம் எனக்கு பொண்ணு சுவாதி பிறந்தா. அவங்க பிறக்கிறதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி வரும் நான் கிளாஸுக்கு போயிட்டே தான் இருந்தேன். இப்போ குழந்தை பிறந்தப்புறம் கூட 6-7 மாதத்துலேயே மாமியை வந்து ரொம்ப கேப் விடாதீங்க, நீங்கள் பாட்டு குழந்தைய தூக்கி கிளாஸுக்கு வாங்குவோம் அப்படின்னா. ஸோ நான் குழந்தையும் தூக்கின்னு கிளாஸுக்கு போக ஆரம்பித்தேன். நாங்கள் பாடிட்டே இருப்போம், குழந்தை தூங்கி போயிடுவாள். அப்போ மாமி சொல்லுவோம், அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கோ, இங்கேயே தூங்க போட்டுடுவோம், நீங்கள் போயிட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுக்கோங்கோ, நான் பை த டைம் அவள் முடிச்சுட்டேனாக்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் வந்து தூக்கிட்டு போகலான்னு சொல்லுவோம். அதே மாதிரி நான் ஆற்றுக்கு வந்துடுவேன், ஒரு வித்தின் 1 ஹவர் அப்படி அவள் முடிச்சிடணும்னு எனக்கு கால் வரும், நான் போய் தூக்கின்னு வருவேன். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, மோர் தென் எ குரு, பெஸ்ட் குரு அதில் சந்தேகமே இல்லை. அது எல்லாத்தையும் தாண்டி ஷீ இஸ் வெரி அஃபெக்ஷனேட் டுவர்ட்ஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ். நான் தான் குரு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தனக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டிடியூடே மாமிக்கு எப்போவுமே கிடையாது. அப்புறமா என் குழந்தை கொஞ்சம் வளர்ந்தோடனே, அவள் கொஞ்சம் பெரிய பொண்ணானோடனே அதே குருக்கிட்டே, என்னோடய குருக்கிட்டே அவளையும் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி விட்டேன். அவளையும் ரொம்ப நல்லா பெரிய பெரிய கீர்த்தனைகள்லாம் பாடுற லெவலில் ட்ரெயின் பண்ணி விட்டா. அப்புறம் ஹையர் எக்ஸாமையும் எழுத வச்சு அவள் அதுலேயும் பாஸ் பண்ணினான். அப்புறம் நானும் ரெகுலராக கிளாஸுக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ அந்த மாதிரி கிளாஸுக்கு போயிட்டு இருந்த சமயத்தில் தான் நானும் என் குருவும் சேர்ந்து ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன்லாம் நிறைய வருஷம் சேர்ந்து பாடியிருக்கோம். அப்புறம் வெளியூருக்கெல்லாம் போய் கூட சில ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அப்புறமா இந்த ஒரு கிளாஸுக்கு போயிட்டு இருக்கிற சமயத்தில் தான் அன்னமாச்சாரியாவோட 7 சாங்ஸ் மாமியோட சேர்ந்து ஆடியோ ரெக்கார்டு ரிலீஸ் பண்ணாங்க. அதில் நானும் இன்னொரு 3-4 ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து பாடியிருக்கோம். இதெல்லாம் எனக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் மை லைஃப். அப்படி கிளாஸுக்கு போயின்னு இருக்கச்சு கொஞ்சம் வருஷத்துலேயே மாமி என்னை ரொம்ப புஷ் பண்ணி, நீங்களும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னான். நான் கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்த்ததில்லை. ஸோ மாமி எனக்கு கொடுத்த ஊக்கத்தினால தான் நானும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நானும் ட்ரெயின் பண்ணி 20 இயர்ஸுக்கு மேலே நானும் கிளாஸ் எடுத்து அப்புறம் ஒரு பிரேக் வந்தது. என் பொண்ணு கிளாஸுக்கு போகிறச்செல்லாம் நானும் அவள் கூட போவேன். அது இல்லாமல் எப்போல்லாம் அவள் ஸ்கூல் லீவு காலேஜ் லீவு வரும்போது நாங்கள் 2 பேரும் தனியாக போய் மாமிக்கிட்ட கிளாஸும் நிறையா பாட்டு எடுத்துட்டுருக்கோம்.
நிறைய நிறைய ஃபேவரட் சாங்குன்னு பார்த்தோன்னா நிறைய சாங் சொல்லலாம். அதில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அண்ட் மை டாட்டர்ஸ் ஃபேவரட் சாங்னாக்க அம்பவாணி கீரவாணியில் ஒரு கீர்த்தனம். அந்த பாட்டை கொஞ்சம் உங்களுக்கு பாடி காட்டணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதை நான் இப்போ பாட போகிறேன். அம்பவாணி நன்னும் ஆதரிஞ்சவே, 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 அம்பவாணி நன்னும் ஆதரிஞ்ச. Next would be Jayashree. Jayashree Chandra Mauli, a long time student of Akhila Mami, now speaks. Hello, namaskaram. I am Jayashree. I am honored to be part of this program where I have been asked to tell about my guru, Shrimati Akhila Mami. Akhila Mami is like my mother. She is such a loving person. Umba vandu caring and considerate arpa. ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் மேக்ஸிமம் ஷி வில் ட்ரை டு கெட் அவுட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட். அதே மாதிரி அவளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸை நல்லா புரிஞ்சுட்டு அவள் சொல்லிக் கொடுப்பா. கிளாஸஸ் ரொம்ப லைவ்லியாக இருக்கும். மை அசோசியேஷன் வித் மாமி இஸ் அல்மோஸ்ட் 15 இயர்ஸ். நிறைய கீர்த்தனைகள், 300 கீர்த்தனை போல கத்துன்ருக்கேன். நிறைய வெரைட்டி காம்போசிஷன்ஸ், நல்ல நல்ல கீர்த்தனைகள். மாமியோட பாடாந்திரம் பத்தி சொல்லணும்னாக்கா எல்லாரும் அதை எல்லாமே சொல்லிட்டா எல்லாருமே. ஸோ நான் ரிப்பீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னோட பர்சனல் 1 or 2 எக்ஸ்பீரியன்சஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய மாமி சொல்லுவா. கிளாஸஸ் ரொம்ப லைவ்லியா இருக்கும். ஒரு நாள் போலேன்னா கூட அடுத்த நாள் போய் அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு வரணுங்கிற அளவுக்கு வியர் அந்த ஒரு பைண்டிங்கோட தான் நாங்கள் கிளாஸ் எல்லாம் போயிருக்கோம். அந்த மாதிரி ஒரு பர்சனல் டச் இருக்கும். அதே மாதிரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது அந்த பாட்டை பாடும்போது நமக்கு அப்படியே அது மனசுல வரும். சோ நம்ம ரொம்ப லெயிச்சு பண்ண முடியும். அதே மாதிரி மாமா பட்டாபிராமன் சொல்லி கொடுக்கும் போது ட்ரினிட்டிஸ்ல ரெண்டு பேர் மீட் பண்ணும் போது முத்துசாமி தீட்சிதர் வந்து பாடினார் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அது அதோட எவ்வளவு அது வந்து மகத்துவம் வாய்ந்த பாட்டுங்கிறது நம்ம மனசுல இருக்கும் போது நம்மளால அது ரொம்ப ரசிக்க முடியும். அப்புறம் ஒரு வாட்டி நான் வந்து மாமி கிட்ட மாமி வீடு வாங்கியிருக்கேன்னு சொல்லும் போது உடனே நான் உங்களுக்கு இரண்மையும் லக்ஷ்மியும் சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து பண கஷ்டமே இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு சொல்லி கொடுத்தான். நீ என்னால மறக்கவே முடியாது. அது இம்ப்ரூவ்ட் இம்மிடியட்லி. ஐ காட் சம் ரிலீஃப். அதுவும் போய் நான் மாமி கிட்ட சொன்னேன், மாமி எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, ரிலீஃப் கிடைச்சிருக்குன்னு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தட் இஸ் த பர்சனல் டச். அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. மாமியோட ஹெல்ப்போட நான் ஐ டிட் எம்ஏ ஆல்சோ. மியூசிக் ஹையர் முடிச்சுட்டு எம்ஏ பண்ணேன். ஆஸ் எவ்ரிபடி ஆஸ் சீதா மாமி டோல்ட், குரூப் பர்ஃபார்மன்சஸ் நிறைய பண்ணியிருக்கோம். க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் பாடியிருக்கோம். திருப்பதி க்ஷேத்திரத்தில் பாடியிருக்கோம். அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் மட்டத்தில் பாடியிருக்கோம். ஷியாமா சாஸ்திரி கிதீஸ்லாம் பாடியிருக்கோம். அண்ட் தென் திருவையாறு ஆராதனையில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அந்த அயோத்தியா மண்டபத்தில். ஸோ நிறைய அதெல்லாம் பாடியிருக்கோம்.
ஸ்தலகிருதி பஞ்சபத்த ஸ்தலகிருதி போய் அந்த அஞ்சு ஊர்லயும் அந்த அஞ்சையும் பாடின எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருக்கு. ரொம்ப டிவைன் ஃபீலிங் அது. எனக்கு வந்து இந்த திருவாரூர் கமலாம்பா கோவில்ல போய் நவாவரணம் கமலாம்பா நவாவரணம் பாடின ஃபீலிங் என்னால மறக்கவே முடியாது. அவ்வளவு வந்து ஆசாசையா ஒரு ஒரு பாட்டை சொல்லி கொடுத்தா. அதே மாதிரி கோவில்களுக்கு போய் அந்த பாட்டை பாடும் போதெல்லாம் நான் மாமி ரொம்ப நினைச்சுப்பேன். நெல்லையப்பர் கோவில் காந்திமதி அம்மன் சன்னதியில வந்து ஸ்ரீ காந்திமதியும் பாடும்போதும், அதே மாதிரி இந்த சவுந்தரராஜ பெருமாள் கோவில் நாகப்பட்டினத்துல போய் பாடும்போதும் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருந்தது எனக்கு. இவ்வளவு நல்ல பாட்டு அனுபவிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காளேங்க. சோ அதெல்லாம் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா மாமியை பத்தி நிறைய எல்லாரும் சொல்லிட்டா, கிளாஸை பத்தி சொல்லிட்டா, சோ அதனால நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட பையன் அரவிந்த் அவன் வந்து யூஎஸ்ல ஒர்க் பண்றான். அண்ட் ஷீஸ் அவன் வந்து ஒரு 5-6 வருஷம் கத்துண்டான். இப்பயும் அவன் வந்து மியூசிக் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவாத்துக்கே ரொம்ப பெட்டுன்னு சொல்லலாம். என் டாட்டர் ஷீஸ் ஆல்சோ லேர்னிங் மியூசிக் ஃபார் த பாஸ்ட் 10 இயர்ஸ். குட்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ற அளவுக்கு மாமி அவளை தயார் பண்ணிட்டா. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. நாங்க மியூசிக்கோட ஹாப்பியா இருக்கோம்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மாமி. வி ஆர் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு மாமி. இன்னொன்னு மாமி பத்தி ஃபைனலா சொல்லணும்னாக்கா, அவ வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி டெக்னாலஜிக்கு ரைஸ் பண்ணிக்கிற அதை வந்து என்னால இமேஜினே பண்ண முடியல. நம்ம அந்த ஏஜ்ல எப்படி இருப்போம்லாம் என்னால இப்ப நினைச்சே பார்க்க முடியல. இப்பயும் வந்து அந்த இத்தனை கிளாஸஸும், அதுவும் இந்த லாக்டவுன் பீரியட்ல இத்தனை கிளாஸஸையும் ஸ்கைப்ல வச்சுட்டு சொல்லுவா. யாருக்கு வந்து எந்த கிளாஸ்ன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, அவாவா கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுவோம்னு சொல்லி அவள்கிட்டேருந்தும் ஹெல்ப் கேட்டுருந்து எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப அதெல்லாம் வந்து ரொம்ப இதே மாதிரி மாமி நிறைய வருஷம் நல்லா எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். அதுதான் எங்களுக்கு வேணும். நான் சுவாமி கிட்ட அதுதான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வித் மாமிஸ் பிளெஸிங்ஸ் நானும் என்னோட டாட்டர் அப்பர்ணாவும் பஜரேரி மானஸ் ஆபேரியில பாடுறோம். ஃபைனலி நானும் வந்து ஒரு 4 இயர்ஸா சொல்லி கொடுத்துருக்கேன் மாமியோட. என்னை வந்து சொல்லி கொடுக்க சொன்னதுனால நானும் ஒரு 4 இயர்ஸா சொல்லி கொடுத்துருக்கேன். குழந்தைகளுக்கு எல்லாம் வரணும் வரைக்கும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அதனால நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கும் நான் மாமிக்கு ரொம்ப தேங்க் பண்றேன். நானும் அப்பர்ணாவும் இப்ப பாடுறோம். ப்ரஜநவிதூரம் விஸ்வாதாரம் சுஜனமந்தாரம் சுந்தராதாரம் பஜனே ரவண மதனம் ரக்ஷித புவனம் ரவண மதனம் ரக்ஷித புவனம் ரவி சசி ரவி ஜாதி மதனம் ரவி ஜாதி வானர பரிவ்ரதம் நரபலம் ரத்னஹார பரிசோபிதம் ரத்னஹார பரிசோபிதகந்தரம் ரவி சசி பூஜபூத குருசோக்கரசனை சரராகுகேது நேதாரம் ராஜகுமாரம் ராமம் பவன ஜாப்தம் அவனி ஜாமனோஹர ராஜகுமாரம்
Thank you so much. Thank you. That was really lovely. Mami, strict guru, jolly guru, sharp guru, a techno-savvy guru as well. I want to share with all of you that Jayashree, from out of the earnings she had from her music classes, has created an endowment in Mami's name, or rather in Mami, on Mami's request, in Mama's name, for students who participate in music competitions. An endowment of 75,000 rupees to give prizes each year. And that was done to commemorate Mami's 75th birthday, which happened last year. So on that very happy note, we go back to Mami, Akhila Mami and her family. அம்மான்னு பார்க்க போனா எல்லா அம்மா மாதிரி தான் எங்க அம்மா, பட் எனக்கு எங்க அம்மா வசதி தான். பட் வே ஷி மீ த குரு சோஃபா இஸ் வெரி எக்ஸம்ப்ளரி. ஷி ஹஸ் பீன் மை குரு ஃபார் டீச்சிங் தி ஃபர்ஸ்ட் ஃபியூ லெசன்ஸ், ஃபார் டிராஃப்டிங் மை கான்சர்ட், பீன் மை குரு ஃபார் நாட் ஒன்லி டீச்சிங் சாங்ஸ் பட் ஹவு டு லேர்ன் ஃப்ரம் த குரு. ஸ்ரீ டி கே ஜெயராமன், இப்படிலாம் கத்துக்கோ, அப்படிலாம் கத்துக்கோ, இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணி. She taught me Akaram at the right age so that I could open up my voice. She taught me to sing with the tambura. Adukapra, as I grew, she is now my advisor, what to do, what not to do. She's completely aware of my business side of my music profession. And not only that, she still teaches me to go to a program and a part to create with him. She has promised to look into it and give me the song. And I treat her as a guru. In fact, in the Indodaya, Vijayadashmi Natkala Pakarche, Vijayadashmi Ingaru Piriya or Utsava, National Utsava, Mari Nandana Kumitipula. Inga Pathal students, Inga Pathal parents and congregations, Guru Pakka Kooda Koodaya, Palangal, Tenga, return gifts. நாங்க அதுக்கப்புறம் விஜயஸ்ரீ முடியும்னா ஒரு வாரத்துக்கு அவ்வளவு ஜூஸ் சாப்பிடுவோம். பழம் ஜூஸ் ஃபைபர் டயட் தான் ஒரு வாரத்துக்கு, அப்படி இருக்கும். அண்ட் நான் வந்து எங்க அம்மாவுக்கு விஜயஸ்ரீ கூட ஒரு ரத்த பாக்கு வச்சு ஒரு சம்பாவை வச்சு நமஸ்காரம் பண்ணி பண்ணுவேன். ஏன்னா அம்மாங்கிறது ஒரு பக்கம் இருக்கு, குருங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அதே மாதிரி என் பொண்ணுக்கும் எங்க அம்மாட்ட கத்துக்கிறான், அவளையும் வச்சு ஒரு சம்பாடு கொடுத்து நமஸ்காரம் தான் சொல்லுவோம். நாங்க வந்து பாட்டி தானே, அம்மா தானே அப்படின்னு விட மாட்டோம். எங்க அம்மாவும் அதை புரிஞ்சுட்டு ஸ்மைல் அனுப்பி. இதுல இருந்து எங்க அழகான ரிலேஷன்ஷிப். மை மதர்ஸ் மல்டி டாஸ்கர் லைக் மெனி மதர்ஸ். பல சமாதானங்கள் அப்படியே ரெண்டு கையால ரெண்டு கண்ணால பண்ணிட்டே இருப்பா. அண்ட் ஷீ நோஸ் எவ்ரி செகண்ட் ஆர் எவ்ரி மினிட் what the children are doing or what a daughter-in-law is doing or what the grandchild is doing. And hence, she is a great woman. Vijay Nariya Sulit Naam. Adhe Marada Naano. Adhe Marada Naano Sulitari Mara. Such a great lady. Adha yellarukko ava amma vasitna, yengarukko inga amma vasitna. விஜய்க்கு பூர்ணாக்கு எனக்கு எல்லாருக்குமே குரு. ரொம்ப கருணை உள்ளவர், ரொம்ப பேஷன்ஸ். சில விஷயங்கள் நான் கவர் பண்ணணும்னா, டியூட்டி, டியூட்டின்றது அது பெற்றோர்கள், அவரோட பெற்றோர்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் டாட்டர்.
ஹஸ்பண்ட் ஒரு டியூட்டிஃபுல் டியூட்டிஃபுல் வைஃப், அதே மாதிரி மாமியார் ஒரு டியூட்டிஃபுல் டாட்டர் இன்லா, மாதிரி அதே மாதிரி சில்ட்ரனுக்கு ஒரு பியூட்டிஃபுல் மதர். அந்த பியூட்டி கான்சியஸ் அவ்வளோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்க அம்மா அந்த அம்மா கிட்ட. அது அது பேலன்சிங் தான் ஒரு விதூஷி கச்சேரி பண்ணியிருந்தாலும் அந்த ஃபேமிலியும் அதையும் பேலன்ஸ் பண்ணுற ஒரு அழகு. அதே மாதிரி வந்து நாங்களாம் வந்து கொஞ்சம் கச்சேரிகள் பண்ண ஆரம்பிச்சப்பறம் எங்களெல்லாம் க்ரூம் பண்ணுறதுல ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப வெரி ஹாப்பி. அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரெண்டு பேரும் நாங்களாம் நாங்கள் தான் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தோம். They started grooming us. அதனால சொல்லிட்டே போகலாம். அண்ட் என்ன சொல்றது, எங்க அம்மா எங்களுக்கு எங்கெல்லாம் ரொம்ப வசதி எல்லாமே. We are all indebted to our mother. She is so knowledgeable, so scholarly, and ஆனால் அது என்ன ஒரு பெரிய விஷயம்னா so humble. கொஞ்சம் கூட கர்வம் கர்வன்றதே கிடையாது. தனக்கு இவ்வளவு தெரியும், தனக்கு அவ்வளவு முடியும், அவ்வளவு தெரியும், அவ்வளவு விஷயம் தெரியும். தாளத்தை பத்தியா இருக்கட்டும், லயத்தை பத்தியா இருக்கட்டும், எந்த சப்ஜெக்ட் தியரியா இருக்கட்டும், கிருத்தியா இருக்கட்டும், என்னன்னு தெரியும். எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஏதாவது பல்லுக்கு வாசிக்கணும் தாளம் போடும்போதுனா என் அம்மா தான் தாளம் போட சொல்லி நான் வந்து தாளம் தான் வாசிச்சு பார்ப்பேன். ஏதாவது காம்ப்ளிகேட்டட் பல்லுவி பாட போறா அதுக்கு நான் வாசிச்சு பார்ப்பேன். அம்மா தாளம் போட சொல்லி நான் வாசிப்பேன். அதனால எங்க அம்மா எங்களுக்கு எல்லாம் அவ்வளவு செஞ்சிருக்கா, எங்க அப்பா அவ்வளவு செஞ்சிருக்கா, அதை மறக்கவே முடியாது. எந்தளவு மகானுபாவலும் அந்தரிக்கி வந்தனங்களும் சொல்லியிருக்காரு தியாகையர். ஸோ இங்கே வந்து நான் என் மாமியாரை பார்க்கல, பிகாஸ் டூ டிகேட்ஸா அம்மாவோட பழக்கம். அம்மா தான் கூடுவேன். த திங் இஸ் ஷீ இஸ் அ கிரேட் விமன். என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் ஐ வாண்ட் டு சே ஷீ இஸ் அ குட் லேர்னர், ஷீ இஸ் அ குட் ஸ்டூடெண்ட். இப்பவும் பார்க்கறேன், பாட்டு மட்டும் இல்லை, ஏன்னா அவனால நான் இவ்வளோ இன்ட்ரெஸ்டா கத்துக்க முடிஞ்சதுனாலதான் டீச் பண்ண முடியுது. ஸோ டீச்சர் ஷுட் பி அ குட் லேர்னர் அண்ட் ஸ்டூடெண்ட். So she is a great learner. எனக்கு வந்து கம்ப்யூட்டரே ஆப்ரேட் பண்ண தெரியாது. இங்க வந்து ஸ்கைப்ல பேச எடுக்கிறா, ஒரு ஸ்மார்ட் போன்ல வந்து ஒரு வாட்ஸ்அப்ல எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண முடியறதுன்னா அது எந்த வயசா இருந்தாலும் சி வித்யா ததாதி வினயம்னு சொல்ற மாதிரி அவ கத்துக்க 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 அவ ரொம்ப அவளுடைய அந்த பவ்யம் வந்து அதிகமாயிட்டே போகுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கத்துக்கணும். இப்ப இவ வந்து பாட்டு கிளாஸ் எடுத்து அந்த மாதிரி மட்டும் இல்லை, தான் கிட்ட வர பாட்டு கத்துக்கிறவளுடைய கேரக்டர், அவ பழகிற விதம், அவளுடைய லைஃப் எல்லாமே நல்லா இருக்கணும்னு பாப்பா. அதை நான் ரொம்ப அனுபவிச்சது. சொல்லப்போனா ஊத்துக்காடு நாங்கெல்லாம் கூத்து அடிச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியும், சுப்பஜாக்கெல்லாம் தெரியும். எனக்கு அப்ப கல்யாணம் ஆல என்கேஜ்மெண்ட் ஆகி பண்ணால சோ நாங்க அப்படி ஒரு என்ஜாய் பண்ணிருக்கோம். அதாவது இவ பாட்டு மட்டும் சொல்லித்தரல, அந்த பாட்டை ப்ராக்டிக்கலா இம்ப்ளை பண்ண வைப்பான். சரி அதுதான் அந்த க்ஷேத்திரங்கள்லாம் நான் உண்மையா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இவ பக்கத்துல உட்காந்து சப்தரத்னா அத்தையே நொட்டேஷன் வச்சிருந்து அந்த கோயில்ல என்னால பாடம் முடிஞ்சது, அப்பா கூட தெரியாம பாடம் முடிஞ்சதுன்னா அது ஒரு குரு கடாட்சம். இது உண்மையா நடந்தது. இவன் ஷியாமலா மாமி சுப்ரஜா இவெல்லாம் இதுக்கு விட்னஸ். நான் வந்து பாடினதுதான். சோ எது சொல்ல வரேன்னா, சச்ச கிரேட் லேடி, நீங்க எல்லாரும் அப்படி இருங்கோ, டைமை வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டா. இப்ப கூட நிறைய பாடம் தான் இவளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி அத்தனை தடவை பாடி பாக்குறத நான் பாத்திருக்கேன். ஒரு அசலாத உழைப்பு. சரி இந்த வயசுல வந்து இந்த மாதிரி ஒரு டீச்சரை இந்த உலகத்துல பார்க்க முடியாது. சோ இதுதான் சோ மச். மம பர்காதிக ராம கணமய தீர்காஜனயன சம்பூர்ண காமாய ராம கல்யாண ராம ராம மாமவ சம்மோகரா.
அகிலா கல்யாணம் ஆகி அவள் புக்காத்துக்கு வந்த உடனே முதல் ஸ்டூடெண்ட் நான் தான். அவ அகிலா சிவா, நான் புவனேஸ்வரி சிவா. எனக்கு தான் முதல்ல காமகோட்டி பீட்டஸ்திதே சாவேரி வர்ணம் ரெண்டும் ஒரே சமயத்தில் ஆரம்பிச்சு எனக்கு முதல் நான் தான் அவளோட முதல் ஸ்டூடெண்டாக இருந்தா அவள் எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்படியே சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் குடும்பம் பெருகி குழந்தைலாம் வளர்ந்த உடனே அதுக்கு நேரம் சரியா போயிடுத்து. அப்புறம் கேட்க மாத்திரம்தான் முடிஞ்சது, கத்துக்க முடியல. அதெல்லாம் அது இப்பவும் என்னைக்கும் அந்த காவேரி வர்ணமும் காமகோட்டி பீட்டஸ்திதே கேட்டாக்க உடனே அந்த ஞாபகம் தான் வரும். அந்த குழந்தைகளுக்கு, பாஜி விஜய்க்கு, அவன் மனோஜுக்கு, கல்யாணி வரைக்கும் எல்லாருக்கும் அநேக ஆசீர்வாதங்கள். எல்லாரும் நல்லா சௌக்கியமா இருக்கணும்னு பகவானை பிரார்த்தனை பண்றேன்.